Hey guys, good morning and welcome to 50th digital event of Zeebu, Earn Your First Million. So to discuss with us, two of the experts are here. So first, R.S. Kumar sir, welcome sir. He is a certified financial planner. He has more than 4 years of experience in certified financial, and he is also associated with FT Londe. Already he's been associated as a back end worker up on it. If a standalone on the service Tanya at the Panitra. So thanks for coming, Mr. Kumar sir. Thank you, sir. And next, Sedu, Sedu Ramasamy, more of a friend to me. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் மூஞ்சி பார்த்தாலே தெரியும், நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை வந்து பேசி அந்த தமிழ தமிழ் அணியா நானா இதெல்லாம் வருவார். அவர் என்னோட ஃப்ரெண்டு, ஈஸ் அ கோர் இன்வெஸ்டர். ஓகேவா, மோர் கோர் இன்வெஸ்டர், செல்ஃப் மேட் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்ட்ரீட் மார்ட் இன்வெஸ்டர். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரு, அது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் மார்ட் இன்வெஸ்டரு, ட்ரேடர் ஆல்சோ. ஸோ அவரோட இன்சைட்ஸும் வந்து ட்ரேடருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற வந்து நம்ம பண்ணுறோம். அவர் 12 years ஆஃப் own experience in investing and trading வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 years in ஆப்ஷன்ஸில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தேங்க்யூ போத் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் டு த செஷன். கைஸ், உங்களுக்கு எதாவது க்வெஸ்சன் இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி போட்டுடலாம், உங்களுக்கு ரெகுலரான நம்மளோட ஃபார்மேட் தெரியும், ரைட்? திஸ் சார் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ன் யுவர் ஃபர்ஸ்ட் மில்லியன். இது ஏர்ன்னு வச்சுக்கலாம், சேவ்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இப்போ நம்மளோட வியூவர்ஸ்க்கு அந்த விஷயத்துக்கான இன்சைட்ஸோ, இல்லை அந்த விஷயத்தை ட்ரிகர் பண்ணுற இன்சிடென்ட்ஸையோ, இல்லைனா இன்ஸ்பிரேஷன்ஸையோ, இல்லை நீங்கள் பார்த்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், இல்லை பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும், எதனால் வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஏர்ன் அப்படின்ற விஷயத்த, இல்லை சேவ்ன்ற விஷயத்தை வந்து எப்படி நம்ம கல்டிவேட் பண்ணணும், ஏன்னா எல்லாருக்குமே இருக்குது, பட் அகெயின் அந்த ஒரு பாயிண்டில் வந்து வி ஹவ் டு இன்ஸ்பயரு, இல்லை அதை பயத்தை கொடுத்து பண்ணலாம், இல்லை ஸ்டோரிஸ் வழியாக பண்ணலாம், பட் ஆனால் கண்டிப்பாக அதை பண்ணியே வைக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் தான் வி ஆர் டூயிங் திஸ் டோட்டல் கான்செப்டு. ஸோ அந்த விஷயத்துக்கு வரும்போது சார், நான் இப்படி ஆரம்பிச்சிடுறேன், நான் உங்களை கேட்குறதோட அவர் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆவார்ன்ற மாதிரி, ஒரு ஜென்ரல் பப்ளிக்ன்ற மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன், பட் ஆனால் 12 years ஆஃப் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது நீங்கள் எப்படி, ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணோம், வெளில வரும்போது 1 year டிஃப்ரென்ஸ்லேருந்தோம், நீங்கள் ஒரு பாயிண்ட்ல இருந்தீங்க, நான் ஒரு பாயிண்ட்ல இருந்தேன், ஆனால் கடைசியாக பார்த்தா ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கிறோம். இது எப்படி நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்க, இந்த இன்வெஸ்டிங், இந்த ட்ரேடிங், இல்லை இந்த இந்த ஃபினான்ஷியல் பார்த்து அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, இதை நீங்கள் எப்படி வெளில வந்தீங்க? இல்லை ஓவரால் ஃபினான்ஷியல் வந்து பிளானிங் வந்து பார்க்கும்போது ஒரு சேலரி பர்சனான வந்து மந்த்லி வந்தோடனே இது இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பண்ணிடுவாங்க. பட் மோரோவர் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு ஒரு பர்சன் ஒரு 21 ஏஜில் வந்து ஒரு டிப்ளமோ கேண்டிடேட் இருந்தாங்க, வெளியே வந்து ஃபஸ்ட் டைம் நான் சேலரி வாங்குகிறேன், ஏதாவது நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் மைண்ட்லேயும் வந்து எடுத்தோடனே வந்து ட்ரேடிங்ஸ்க்கோ இதுக்கோ வராது, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேவிங் பார்க்கும்போது வீட்டில் நம்ம வந்து ஒரு பேங்க்கில் போட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம், இப்படி தான் ஒரு 10 years பேக் இருந்துச்சு, ஒரு 20 years பேக்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு எதுலையாவது பண்ணலாம், வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணோம்னா கோல்டு, எல்லார் மைண்ட்லேயும் இருக்கிறது வந்து கோல்டு, கோல்டில் போய் செட்டு போடலாம், ஸோ அதனால் நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 5 years அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லார் மைண்ட்லேயும் வந்து என்ன இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, இப்போ எல்லாருமே வந்துருக்காங்க. இந்த உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் கோடி கணக்கில் உள்ளே வந்து பணத்தை எங்கடா கொட்டலாம் அப்படின்னு சொல்லி எங்கடா இருக்கலான்னு எல்லாமே வந்து எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி மெயினாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய மெயின் எதுனா ஒர்க்கிங் சேலரி பர்சன்ஸ் வந்து பண்ணும்போது நான் வந்து என்னோடய ஸ்லாட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதில் 30% வந்து சேவிங்ஸ் வந்து நான் வந்து இது பண்ணேன். ஸோ 30% சேவிங்ஸ் பண்ணனால தான் நான் 2019 வந்து கம்பெனி விட்டு வெளியே வரும்போது ஆஃப்டர் இந்த ஒரு 5-6 years வந்து என்னால் வெளியில் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கி மேனேஜ் பண்ணி அந்த கொரோனாவையும் சமாளித்து நான் வெளியே வர்றதுக்கு என்னோடய 30% என்னோடய டோட்டல் சேலரி 30% சேவிங் தான். எனக்கு எங்கள் தாத்தா சொன்னது 10%, ஆனால் நான் இன்னொரு 20% ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த 30% நான் ஆஸ் யூஷுவல் ஒரு காமன் மேனாக ஸ்பெட் பண்ணிக்கிட்டேன், கோல்டு. மெயினாக எனக்கு ஃபஸ்ட் நான் எப்படி பண்ணேன்னா என்னோடய லைஃப் அஷூரன்ஸ். ஸோ அதுதான் என்னோடய மெயின் இது வந்து. நான் ஏற்கனவே 12 years வந்து நான் வந்து எல்ஐசிலையும் ஏஜெண்ட்டாக இருக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா என்னோடய லைஃப் வந்து சேவ் பண்ணிக்கணும், ஸோ அதுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணலாம், ஓகே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு நீங்கள் தெரியும் நம்ம ஒரு பவுன் இப்போ எவ்வளோ, இன்றைக்கி வந்து நேற்று வந்து பீக்கில் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆரம்பிக்கும் போது 1,900-950 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பவுன் செயின் வாங்கும்போது. அதுக்கப்புறம் கோல்டுக்கு அப்புறம் என்னென்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை,
கோல்டு சேவ் பண்ணியாச்சு, எல்ஐசி பண்ணியாச்சு, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 8.5% to 9.5% பேங்க் கொடுத்துட்ருந்தாங்க. இதை தாண்டி வேறு எங்கடா நம்மளுக்கு இது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு 2014-12 அந்த என்னோடய டைமில் தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறேன். ஸோ என்ட்ராகும்போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஈக்விட்டி ஜேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நான் எஃப்எண்டோ ஆரம்பிக்கல, எஃப்எண்டோ வந்து தெரியாது. ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் அந்த ஃபுல் டைம் ஃப்ரீ டே அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ரஃபாக ஸ்டார்ட் பண்ணி இந்த சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தோ நீங்கள் அந்த ஐ குட் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்களா ஜாபை? ஜாப் ஆமாம், அதில் 12 to 10 years ஆகும். ஆமாம் ஆமாம், எல்லாரும் வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க எனக்கு ஜாப் பிடிக்கலடா, இன்னைக்கு குட் பண்ணிடுறேன், அப்புறம் நாளைக்கு என்னடா பண்ணுறது, ஒரு மாதம் சாப்பாட்டுக்கு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி இல்லை, இட்ஸ் டேக் அ டைம் 2-10 years வந்து வெளியில் வந்து நம்ம ஓனாக. ஸோ நான் இது போக பிஸ்னஸ் வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மல்டி பிஸ்னஸ் பண்ணுறனால தான் அந்த ஒரு கம்பெனியில் நான் வாங்கின இதை வந்து இங்கே வந்து எனக்கு நான் சர்வை பண்ணுறதுக்கு சேவிங் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா ஒருத்தங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் 30% நீங்கள் வைக்கிறீங்க, அந்த 30% சேவ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் உங்களால் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு உங்களோட ஒரு நான் இப்போ எல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் என்ன சொல்லுவாங்க 60, நான் என்னோடய 20 இயர்ஸில் என்னோடய ரிட்டைர்மெண்ட் ஏஜ் நான் பிளான் பண்ணது 45. ஏன் கேட்டிங்கன்னா 45 நான் எல்ஐசி பே பண்ணி முடிச்சுருவேன். நான் வந்து இப்போ கேட்பாங்க முன்னாடி வந்து எவ்வளோ சார் மினிமம் சார், 1200. ஸோ நான் 1200 தான் ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி தான் கோல்டு எல்லாத்துலேயும் அப்படி ஆரம்பிக்கும் போது 20 இயர்ஸ்லேயே நான் பிளான் பண்ணோன்னே 25 இயர்ஸ் நான் பே பண்ணுறேன். அக்குமுலேஷன் யோசிச்சு பாருங்கள், 45 முடிஞ்சிடும், 46-47 என் கையில் வந்து அமௌண்ட் கிடச்சிடும். ஆமாம் இல்லை, அதே மாதிரி 47-50 கிடைக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் வந்து இதில் ஒரு சின்ன இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு மெத்தடஜி என்னென்னா, நாளை இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் என்னென்னா இன்றைக்கே இது பண்ணணும், இன்றைக்கே வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணும் அப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த சேவிங்ஸோட மைண்டோட தாட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்ன நினைச்சிங்கன்னா நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு ஒரு கொஸ்டினே இருந்தது. அதுக்கும் நம்மளுக்கு ஏற்றாப்புல யூடியூப்பில் நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே வர மாதிரி வீடியோ பண்ணுறாங்க பேசி கொண்டிருக்கும் போதே அப்படின்னு சொல்லி, சரி நெகட்டிவிட்டியாக பேசாமல் பாசிட்டிவிட்டியாக நம்ம திங்க் பண்ணணும். பட் அப்படின்னா உடனே கேட்பாங்க எல்ஐசியில் சொல்லும் போது என்ன சார் நெகட்டிவிட்டியாக தானே சொல்கிறீங்க, நீங்கள் இல்லாத போது தான் உங்கள் ஃபேமிலியை நம்ம என்னென்னா இல்லை இருக்கும்போது பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை சார். ஸோ என்ன சேவிங்ஸ் மீன்ஸ் எதுனாலும் சேவிங்ஸ் தான். அது வந்து இப்போ நான் லைஃப் சொன்னேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் தனியாக இருக்குது அதே மாதிரி. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸும் இப்போ மஸ்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்னை கேட்டிங்கன்னா வந்து 30% ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் நெக்ஸ்ட்டு ஒரு 25 இயர்ஸ் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் கடன் வாங்கணும் அவசியம் இல்லை சார். இப்போ நான் ஈக்குட்டியில் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷேர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லியே நான் சொல்லலாம். நம்ம அசோக் லேலாண்ட் கம்பெனி என்ன ரேட்டில் இருந்ததுன்னு தெரியும், 45 rupees. அதுக்கு முன்னாடி என்னது வந்து டிவிஎஸ், நான் இருக்கும்போது டிவிஎஸ் வந்து 18 rupees. இன்றைக்கி டிவிஎஸோட ஷேர் வேல்யூவோ அசோக் லேலாண்ட் ஷேர் வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த 10 வருஷத்தில் டிவிஎஸ் நியர்லி 2000 rupees தொட்டாச்சு, அசோக் லேலாண்ட் 178. இது நிறைய போனஸ் அதுதான் சொல்கிறேன். அது வேல்யூ என்னன்னா ஸ்ப்ளிட் எவ்வளோ, போனஸ் எவ்வளோ, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இதெல்லாம் வந்து ஈக்குட்டி வந்து அந்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என்னென்னா மெயினாக வந்து இப்போ வந்து வர்ற யங்ஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு பயப்படல, பட் கரெக்டான இடத்துல நுழையில தான் பிரச்சனை. இந்த நிறைய இதில் பார்க்கும்போது நான் 2 லட்சரூபா கொண்டாந்தேன், 3 கோடி கொண்டாந்தேன், 10 லட்சம் எங்கேருந்து நான் காசு வச்சுருக்கேன், இவ்வளோ ரூபா சேர்த்து நம்ம இங்கே சேவிங் சேவிங் சொல்கிறோம், சேவிங் பண்ணி டைரெக்டாக ஒரு அவங்க கஷ்டப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம் சேவிங் பண்ணதை ஒரே மாதத்தில் வந்து இது பண்ணுவோம். ஸோ இப்போ கரெக்டான இடத்துல வந்து சேவ் பண்ணணும், முக்கியமாக கரெக்டான ப்ரோக்கரேஜில் வந்து இது பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்டான ப்ரோக்கரேஜில் ஆன்லைனில் இப்போ வந்து கொட்டி கிடக்குது, நீங்கள் திறந்தாலே ஸ்கேமுக்கு பஞ்சமே. ஆமாம், பஞ்சமே இல்லை. 1000 ரூபா போடுங்க, 1 லட்சரூபா போடுங்க, 1 லட்சரூபா தரேன், அந்த இதெல்லாம் வந்து ஒரே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் யோசனை தான். ஒரு ஸ்டேட் பேங்க், ஒரு ஆல் இண்டியா லெவலில் அவங்க வந்து நம்ம இதில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க நம்மளுக்கு, இப்போ 7%. 1 லட்சரூபா போட்டால் 7000 ரூபா பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்னா 8%. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளோ கொடுக்கும், ஓகே அதை வந்து 3 இயர்ஸ் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15% to 20% கொடுக்கும். இப்படி கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்களே கொடுக்கும்போது ஒரு தனி நபர் ஆளால் வச்சுட்டு நான் 1 லாக் கொடுத்தா 1 லாக் கொடுப்பேன், மாதம் வந்து இவ்வளோ கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து
அது பின்னாடி போவாங்க. ஆமாம், போக வேண்டாம். பட் என்னன்னா கரெக்டான இதில் பார்த்து கரெக்டான வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இந்த இந்த ப்ரோக்கரேஜ் வழியாக போனால் இவங்க இப்போ சில பேர் நிறைய பேர் வந்து டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வெப்சைட் இருந்தாலும் என்னோடய பார்ட்டை ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் லேர்ன் பண்ணி அப்புறம் எஃப்என்டோக்குள்ளே வர்றது வந்து பெரிய பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பண்ண வேண்டியது நம்ம கரெக்டாக. கண்டிப்பாக. ஸோ அதான் ஒரு ஓப்பனிங் நோட்டு கொடுக்க சொன்னார். அவர் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டோரி முடிச்சுட்டாரு. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இப்போ ஒரு ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளானிங்கோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கரெக்டாக? கண்டிப்பாக சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இபு ஃபார் மீட்டிங் அஸ். செகண்ட் திங் வந்து இட்ஸ் தேங்க்ஸ் இபு ஃபார் ஸ்ப்ரெடிங் த அவேர்னஸ். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை பற்றி இப்போ தேவைப்படுது நிறைய பேருக்கு. சி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்லாம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நம்ம டிஎன்ஏலே இருக்குது. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஏஷியன் கண்ட்ரீஸ்லாமே வந்து கொஞ்சம் வந்து கன்சர்வேட்டிவாக தான் இருப்போம். ஒன்மோர் திங், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வளர்ச்சி திட்டமிடுறது சேமிக்கிறது இதெல்லாம் பற்றி பேசுகிறோம். மெயினாக வந்து இதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். இப்போ நம்ம நடக்கிறது வந்து எலெக்ஷன் திருவிழா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கோம் நிறைய பேர். 70-75% வந்திருக்கு. நேற்றுக்கு நான் நியூஸ் பார்த்தேன், மோர் தென் 100 இயர்ஸ், 105, 104, 99 இந்த ஏஜ்லாம் வந்து ஓட்டு போட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட முன்னோர்கள் தான் நமக்கு எடுத்துக்காட்டு. ஸோ ஜனநாயகம் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு நல்ல சிரமமான கவர்மெண்ட் இருக்கும், நல்ல பாலிசி எடுக்க முடியும். ஸோ நாடு வளர்ச்சியை நோக்கி இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், நம்ம வளர்ச்சிங்கிறது நம்மளும் அனுபவிக்க முடியும் இல்லையா? சி, ஒன்மோர் திங், நிறைய விஷய பேர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயத்தில் வந்து 100 வயசுலாம் வாழ்றாங்களா வாழ மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, கண்ணீரும் நம்ம பார்க்குறோம் எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒன்று பார்க்கணும். முக்கியமாக லைஃப் எக்ஸ்பெக்டன்சிங்கிறது நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் ரிட்டைமெண்ட்டை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, சார் நான் 60 வயசு வரைக்கும் தான் இருப்பேன் இல்லாட்டி 65 வயசு வரைக்கும் தான் இருப்பேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன்லாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா செக் பண்ணேன். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூன்னு சொல்லுவாங்க, WHO-ன்னு. அதை இந்தியாவுக்கு பார்த்தா, இந்தியா வந்து சுதந்திரம் கிடைச்ச போது நம்ம வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 35-40 தான் இருந்தது. இந்த இயர் 2000 பார்த்தா 62 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2019-20 இருக்கச்சு பார்த்தா 70 வந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இது எய்ட் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், எதனாலனா மெடிக்கல் அட்வான்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அதில் இருக்கச்சு வளர்ச்சி நம்ம வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட போயிட்டே இருக்குது. சரி, கூட போகுது, ரைட்டு. சார் சொன்ன மாதிரி வந்து 45 வயசு ரிட்டையர் ஆகிறான்னு சொல்கிறார், கரெக்ட். இவர் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டார். எல்லாராலும் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆக முடியுமா? தெரியாது. நம்ம வந்து ரிட்டையர் ஆகிறோம். நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா வந்து எத்தனை வருஷம் வாழ்வோம், நம்ம ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கும், கார்பஸ் தேவையா, எவ்வளவு தேவை, அது எத்தனை நாள் வரும். நம்ம இங்கேருந்து வண்டி எடுத்துன்னு பெட்ரோல் போட்டு போகிறோம் சார். நம்ம வந்து போக டெஸ்டினேஷன் சேர வேண்டி தூத்துக்குடிக்கு, நம்ம வந்து இருக்கிற பெட்ரோல் வந்து நம்ம திருச்சி வரைக்கும் தான் வருதுன்னா அதுக்கப்புறம் எப்படி போக முடியும்? அந்த மாதிரி இங்கே பெட்ரோல் சொல்ல வருது நம்ம சேவ் பண்ண அமௌண்ட். ரிட்டையர்மெண்ட் லைஃபுங்கிறது நம்ம யாரும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கடவுள் கொடுக்குறது. பட் வித் மேட் ஆஃப் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நம்ம நிறையவே வந்து ஏறிட்டே தான் இருக்கும், பார்த்துட்டே தான் இருக்கும். பட் மோரோவர் மெடிக்கல் காஸ்ட் உங்களுக்கு வித் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ எப்படி டயபெட்டிஸ்க்கு சுகருக்கு பிபிக்கு மாத்திரை போட்டிருக்கா, செலவு ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம வந்து உயிர் வாழ்வோம் இல்லையா, நம்மளோ இல்லை நம்ம ஸ்பௌஸோ இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எவ்வளோ தேவை இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்னும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஈக்விட்டிலேயோ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எவ்வளோ தேவைப்படலாம், எவ்வளோ திட்டமிட்டு நீங்கள் வந்து உங்கள் கரியர் ஆரம்பிக்கச்சியே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்தில் அது கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவ் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சார் சொன்ன மாதிரி அவர் வந்து இஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப், அவர் வந்து அவர் தெரியறது அவர் ஆரம்பிச்சிட்டார். முக்கியமாக ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, தமிழ்னு சொல்லுவாங்க, 50% உங்களோட வான்ஸு ஆக்சுவலாக ஃபான்ஸுக்கு பண்ணது, நீட்ஸுக்கு வந்து 30%, 20% உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் நீங்கள் இது வந்து 30%, 50% மாதிரி மாதிரி கூட இருக்கலாம். பட் குறைஞ்சபட்சம் 20-30% நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பித்தா அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இப்போ வந்து முக்கியமாக இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்தீங்கன்னா 4th விக்கெட், தட் இஸ் 4th ஸ்டம்ப் சொல்லுவாங்க உங்களுக்கு, ஆஃப் சைடில் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் நம்ம விக்கெட் வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க மாதம் மாதம். இட்ஸ் லைக் மரத்தான், ஏன்னா லைஃபே வந்து மரத்தான் தான், ஜஸ்ட் நாட்டா 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் கிடையாது உங்களுக்கு. ஸோ நீங்கள் மாதம் உங்களோட சேவிங்ஸ் நீங்கள் வந்து வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணலாம், இல்லைனா உங்கள் கேரியர் ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக கூட இருக்கலாம். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆர்டி வந்து ஒரு ஆக்டர்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆக்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சீசன் பிஸ்னஸ் உங்களுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து 5-10 இயர்ஸ் நல்லா பீக்கில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தொய்வு வரலாம், திருவி தெய்வும் ஆகலாம். நீங்கள் அப்போ வரைச்சே செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சேர்க்க முடியாது, கஷ்டம். மழை பெய்யச்சே சேர்த்து வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு சி ஒரு 1.5-2 மாதம் பெய்கிற மழை தான் வருஷம் முழுக்க பாக்கி இருக்க 10 மாதம் நம்ம கொடுக்குது இல்லையா. அப்போ நீங்கள் ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கச்சே சேர்த்து வைக்கணும்.
சயின்டிஃபிக்கலாக நீங்கள் வந்து ஒரு பிளானராச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவைப்படும், உங்கள் மாதம் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இன்றைக்கி இருக்க செலவு நாளைக்கு எவ்வளோ போகும் அப்படின்லாம் தெரிஞ்சு பண்ணால் பெட்டராக இருக்கும். இதான் என்னோடய ஒப்பீனியன் சார். அதாவது கண்டிப்பாக சேவ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா இதுக்கான காஸ்ட் அசோசியேட்டட், நான் சேவ் பண்ணுறன்றது ஓகே, இதுக்கு எதுனா வரும் நான் அட்வைஸ் எடுத்துக்கணுமா இல்லை அந்த காஸ்ட் அசோசியேட்டட் மீனிங் வந்து எனக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா வாட் ஆர் த காஸ்ட் அசோசியேட் வித் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போ நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை போகிறேன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு காசு எடுத்து போகிறேன், அது இல்லாமல் நான் தனியாக இப்போ டாக்டர் கிட்ட போகிறேன்னு வச்சிங்களேன், நான் மருந்து வாங்குறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் எனக்கு இவ்வளோ வரேன்னு, ஆனால் டாக்டருன்னு ஒரு சார்ஜ் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கேள்வியை நான் பார்க்குறேன். அப்போ நான் ஓகே நான் சொன்னதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த அதர் அசோசியேட்டடு காஸ்ட்டாக என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இப்போ இவர் மார்க்கெட்டில் இருக்காரு, அவர் கரெக்டாக சொல்லிடுவார், அதாவது அந்த ஃபீல்டில் இருக்காரு, ப்ரொஃபஷனலாக இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் மார்ட் இன்வெஸ்டர்ன்றதுனால அதாவது டூ யூ டூ செல்ஃப் அப்படின்றபோது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம பண்ணும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஒருத்தர் எந்த மாதிரி அந்த காஸ்ட்டை அசைட் பண்ணணுமா இல்லை உண்மையிலே காஸ்ட் இருக்கா? மற்ற இந்த இதில் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற போக மற்ற இதில் எதுன்னு கேட்குறீங்களா? அதாவது இப்போ நான் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், இப்போ நீங்கள் சொன்ன கேள்வியை வச்சு ஒருத்தர் கேட்குறாரு நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டேன், இப்போ இதுக்கு அசோசியேட்டட் காஸ்ட் வேறு என்ன இருக்கும், நான் பாக்கெட்லேருந்து நான் 10,000 ரூபா சேவ் பண்ண ரெடி ஆகிட்டேன் ஆனால் அதை தாண்டி வேறு எதுனா இருக்கா? இல்லை ஆக்சுவலாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு என்னை கேட்டிங்கன்னா வேற என்ன காஸ்ட் இதில் வந்து வேற எந்த காஸ்ட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த காஸ்ட்டும் ஆனால் ஸ்பீச் மாட்டாக யோசிச்சிங்கன்னா வேற எந்த காஸ்ட்டும் கிடையாது. கரெக்டாக அந்த மைண்ட் செட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுறது அப்படியே உங்களுக்கு ஏதாவது வரப்போ. ஆமாம், மேபி இந்த சேவிங்ஸை ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எங்கே பண்ணணும் அப்படின்ற ஸ்கில் உங்களுக்கு அக்வேர் ஆயிடுச்சு, எந்த காஸ்ட்டுமே உங்களுக்கு தேவையில்லை. ஆமாம், ஸோ அந்த பாயிண்டில் வேற எந்த காஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்றும் எக்ஸ்பென்சர் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை எனக்கு தெரியல சார். நீங்கள் உங்கள் சைட்ல சார் ப்ரொஃபஷனலாக வந்து ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா டேரக்டர்னு இருக்குது, ரெகுலர்னு இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஒரு 1.5% 3% டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன் திங். அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணுற கார்பஸ் வந்து ஒரு 2 கோடியோ 5 கோடியோ இருக்காச்சு, உங்களோட நீண்ட காலம் அதாவது உங்களுக்கு வந்து 55 to 85 ஒருத்தர் 55 வயசில் ரிட்டையர் ஆகிறார், 85 வயசு இருக்குது அவர் கார்பஸ் இருக்குது, 30 வருஷத்துக்கான கார்பஸை வந்து ஒருத்தர் நம்ம ரெடி பண்ணுறவங்க வச்சு ஒரு ப்ராப்பர் அட்வைஸர்கிட்ட போகிறோம் இல்லை ஒரு பிளானர்கிட்ட போகிறோம், பிளானருக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்காச்சு இட்ஸ் ஒர்த். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது, நீங்கள் தனித்தனியாக வந்து 0.5% 1% இல்லாட்டி வந்து ஒரு 15,000 or 10,000 உங்கள் லைஃப் டைமுக்கு செலவு பண்ணுறது, அதனால உங்களுக்கு வந்து ஒரு கோடி கணக்கில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணி பெருசாக இருக்காது. இப்போ நான் ரொம்ப இப்போ நீங்கள் பேசுனதை பார்த்து நானே இன்ஸ்பைர் ஆகிட்டேன். ஒரு மாதம் வந்து 15,000 ரூபா சேர்த்து வைக்கலாம்னு ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு சேர்த்து அப்ரோச் பண்ணால் சேர்த்து ஃப்ரெண்ட்லியாக சொல்லிட்டு போயிடுவார்ன்ற மாதிரி எனக்கு தெரியுது இப்போ இந்த அவுட் ஆஃப் த காண்டெக்ஸ்ட்டில். ஓகே, இப்போ நான் உங்களை அப்ரோச் பண்ணுறேன் வச்சிங்கன்னா நான் எந்த சர்டிஃபிகேட் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நான் எனக்கு ஒரு டவுட் வருது சார், இப்போ உங்களை ரீச் அவுட் பண்ணணும்னா இப்போ இந்த 10,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும் இல்லை உங்ககிட்ட நான் என்ன பண்ணணும்னு என்ன அதாவது ரெண்டு விஷயம் பிளாக் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலம் இன்வெஸ்ட் பண்ணதாக இருந்தாங்கன்னா வெறும் 10,000 or 5,000 இருந்தாங்கன்னா பெருசாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு வந்து கமிஷன் வந்து ரெகுலரில் கிடைக்கிறதுனால அந்த கம்பெனியை கொடுத்துருவோம், நீங்கள் எதுவும் பெருசாக எதுவும் பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை நான் தனியாக டைரெக்டாக போகிறேங்காச்சு இந்த 1.5% டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும், கம்பெனியை சார்ஜ் பண்ணுற தோத்து அஸ் அட்வைசர் எனக்கு கொடுக்காது, பட் வந்து அந்த 1.5% மட்டும் நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து கரெக்டாக நீங்கள் ட்ராக்கில் போகிறீங்களா, இது போதுமா போதாதாங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ். சே நீங்கள் டேரெக்டாக பண்ணாச்சே 18% இருக்குது ஒரு ரிட்டர்ன்ஸ் வருது, இது ப்ராப்பர் அட்வைசர்லாம் போனால் 23% வருதுங்கிறச்சு நீங்கள் அந்த 1% or 1% பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் 3-4% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து ஒரு பிளானரேட் எப்போ தேவைப்படும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவை, சி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க 1 கோடியும் கிட்டே இருக்குது, 1.5 கோடி இருக்குது இது போதும் லைஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து எவ்வளவு தேவைப்படும் தெரியாது, உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறார் ஒருத்தர் அப்படின்னாக்கா, அவர் வந்து 40 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னா 55 ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா 55 to 85 லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அவருக்கோ இல்லைன்னா அவர் ஒய்ஃபோ இல்லாட்டி ஹஸ்பண்டோ ஸ்பௌஸோ எதிர்வே இருந்தாங்க 30 இயர்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துனானா 3.5 to 4 crores தேவைப்படும். சி இதில் எல்லாமே நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயமா இருக்கும், எல்லாமே க்ரோஸில் தான் தேவைப்படும் ரிட்டைர்மெண்ட் கார்பஸுங்கிறது. நம்ம அப்படி பார்க்கச்சு அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி போகணும், இல்லாடி வந்து சார் எனக்கு ஹவுசிங் லோன் எடுத்திருக்கோம் 1 crore அப்படின்னு வரீங்க அப்படின்னா சி 20 இயர்ஸ்க்கு நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா 8.5% வச்சு 101.16 crores
கிட்டத்தட்ட வந்து 100 கோடி நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் பே பண்ணுறீங்களோ அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் 2 crores பே பண்ணுவீங்க, நீங்கள் 2.16 crores ப்ரீசைஸ் பார்த்தா 8.5% பர்சன்டேஜ் வேரி ஆச்சு, உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டும் வேரி ஆகும். ஸோ நீங்கள் ப்ராப்பரான ஒரு பிளானருக்கு போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிளானர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து இதே பீரியடில் 20 இயர்ஸ்லேயோ இல்லை 15 இயர்ஸ்லேயோ நீங்கள் எப்படி ரெக்கவர் பண்ண முடியும், ரெக்கவரிங்கிறது ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுறீங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன், 13-15% ஆஃப் இஎம்ஐ சே 1500 rupees மாதமே அதே பீரியடில் போட்டு வந்தீங்க, மாதம் மாதம் சேவ் பண்ணி வந்தீங்கன்னா 15% ரிட்டர்னில் வந்து உங்களுக்கு அதே ஈக்குவலண்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ரெக்கவரின்னு சொல்கிறது உங்களுக்கு. இல்லை நான் 10th இயரே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, ஸோ 10th இயர் என்ன அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டாக இருக்கும், 9% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இதில் டைனமிக் சார், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ மாறும், அப்பப்போ தேவைப்படும் போது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எஸ்ஐபி அமௌண்ட் ஒரு 2000-500 எவ்வளோ டிபெண்ட்ஸ் அப்போ வந்து ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் மாற்றி போட்டானா அதே 10th இயர் அவுட்ஸ்டாண்டிங் என்ன அமௌண்ட் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நீங்கள் அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இயர் பர்டன் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாச்சு, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பண்ணாச்சு அப்போ சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட் சேவ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, பிளானர் அந்த மாதிரி இருக்காச்சு தான் சார்ஜஸ் பண்ணுவோம். நீங்கள் கம்ப்ளீட் ஸ்டோரியாக சொல்கிறீங்க அப்படின்னா என்னோட கொஸ்டின் நான் இன்னும் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். அதான் எனக்கு இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை எந்த ஐடியாவுமே இல்லை. அதாவது இந்த வீடியோவை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், ஒரு 10,000 rupees சேவ் பண்ணணும் சொல்லி அதுக்கு பெருசாக தனியாக அமௌண்ட் சின்ன சின்ன அமௌண்ட்டுலாம் பெருசாக வாங்க மாட்டாங்க. ஆனால் பிளான் பண்ணி தராங்க உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் சேவ் பண்ணி தராங்க. அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல முடியும், ஒரு பைக் வாங்க போகிறோம் இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு வீடு வாங்க போகிறோம், இதில் வீடு வாங்கிறவங்களுக்கு 30 இயர்ஸ் பிளான் போட்டிருப்பாங்க, இஎம்ஐ 17,000 பே பண்ணுவாங்க. ஆனால் என்ன கண்ணை வருதுன்னு நினைக்கிறீங்க தெரியுமா, இந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுற அந்த ப்ராசஸிங் ஃபீயும் இந்த எக்ஸ்ட்ரா பே பண்ணுற அந்த இன்சூரன்ஸும் அதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ஆளுங்க படுவாங்க பாருங்கள் ஒரு பாடு. எதுக்குன்னா 30 இயர்ஸ் பண்ண போகிற இதுக்கு க்ரோடு கணக்கில் வட்டி கட்டுவாங்க, ஆனால் உங்களோட அந்த உங்களோட 20 lakhs காப்பாற்ற போகிற இன்சூரன்ஸ் வேல்யூ போய் சார் ஒரு 2 இன்சூரன்ஸ் வந்து ஒரு 40,000 45,000 போட்டிருக்காங்க சார், அது இன்சூரன்ஸ் இல்லாமல் ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லாமல் பண்ணி கொடுத்தவங்களோட நிலைமையை போய் யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அப்படி பண்ணியே கொடுக்க வேணாம் சார்னு கேட்டுருவாங்க நம்மளுக்கு. எப்படின்னா 30 lakhsக்கு வீடு எடுக்கிறவங்க 60 lakhs பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் 45,000 இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுக்கோ 15,000 ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணுறதுக்கோ ரெடியாக இருக்க மாட்டாங்க. என்னென்னா இந்தியன் மென்டாலிட்டி என்னென்னா அதில் எப்படி சேவ் பண்ணலாம், பட் அந்த சேவிங்ஸு நம்மளுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி 10,000 நான் வச்சுருக்கேன் அப்போ 6,000 எனக்கு சார்ஜஸ் பண்ணிடுவாங்களோ நினைக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் தான் இது. உங்கள் நீங்கள் 6,000 அப்போ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த 10,000 ஒரு 50,000 மாற்றக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் அவர் 6,000 சார்ஜஸ் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கிறது தான் அது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து ரொம்ப மைண்ட் பண்ண வேண்டாம். என்ன கேட்டிங்கன்னா அதை போய் நீங்கள் என்ன கேட்டி இன்சூரன்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு அந்த கன்சர்ன் பர்சன் வந்து திடீர்னு இல்லை அப்போ இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் அவங்க வீட்டில் ஏர்னிங் இல்லைனா எப்படி பே பண்ணுவாங்க, எப்படி வீடை ரீட்டைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இதெல்லாம் வந்து நம்ம பே பண்ண வேண்டியது மைண்ட் பிளாக் எடுத்துக்கலாமா, மைண்ட் பிளாக் அது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இதை ஏன் பண்ண மாட்டேன்னா இல்லை அவ்வளோ பெரிய சார்ஜஸ் வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம் அப்போ சின்ன அமௌண்ட் தான் வரும், அப்படி எல்லா கேஸ்லையும் வராது. பிளானிங் போனால் பிளானர் சார்ஜ் பண்ணுறது உண்டு, ரெவன்யூ இன்வெஸ்ட்மெண்ட்னா பண்ண மாட்டாங்க, இதே ப்ராப்பராக பிளான் பண்ணி கொடுத்தா அதான் கிடைக்கிற பெனிஃபிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்றுமே கிடையாது. ஸோ எதோ ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அந்த வேல்யூ இருக்கான்னு பாருங்க. ஆமாம் அதான் கண்டிப்பாக அந்த ரீபே கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெண்டை பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்போ இல்லை ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெருசாக எதுவுமே தேவைப்படாது. இப்போ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து இப்போ என்ன கேட்டால் நானும் இப்போ சேதுவோ சொல்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவரும் சொல்லும்போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லா சேவ் பண்ணுங்கள் அதான் முக்கியம். ஒரு அசாப்டாக உங்களோட ஒரு நெட்ஒர்க்கோ பில்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஐ திங்க் யூ வில் ப்ரொஃபஷனலி என்டர் இன்டு த ரிலேஷன்ஷிப் வித் இந்த ஃபினான்ஷியல் பிளானர். அதாவது அந்த சார்ஜபிள் பேசிஸ்லாம் வரும்ன்றது வந்து ஐ திங்க் சார் ஆக்சுவலாக முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு எஸ்ஐபி போகணுன்னா ஒரு பாண்டு வச்சுருப்பாங்க, அந்த பாண்டில் ஃபில்லப் பண்ணி எங்கே போய் கொடுத்து எங்கே வாங்கி அதுக்கப்புறம் அந்த நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, தன்னோட தாத்தா 500 rupees வந்து ஷேரில் இது போட்டது இன்றைக்கி எவ்வளோ கோடி அப்படின்னு இல்லை, பட் டச்சத்தில் தான் வந்துச்சு. எஸ்பியோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 3 lakhs வந்து அவங்க அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணது 3,000 பண்ணியிருந்தாங்க, பட் 20 இயர்ஸ் நியர்லி 1998 பிளான். இது என்ன எனக்கே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்ன ஒரு நாள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட அப்பா இந்த பரன்மலை இதெல்லாம் இருக்குது சேது நீ ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்கிற இது என்ன எடுத்து காமிங்கன்னா ஃபுல்லாக மேனுவல் பாண்டு எல்லாமே பாதி எலி கடிச்சிச்சுங்கிறாரு, ரிலையன்ஸு எல்லாமே வாங்கி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பாண்டை ரெடியூம் பண்ணி அவர் பையனோட கல்யாணத்தையும் வந்து முடிச்சாங்க. ப்ராப்பராக அட்வைசர் அப்ரோச் பார்த்தா முக்கியமான விஷயம், அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருந்தீங்களே
நீங்கள் போட்டிருந்தீங்களே என்ன ஆச்சு, இல்லை அதோட இது பெட்டராக ஸ்விட்ச் பண்ணலாம், இதோட இது பெட்டராக கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கைட் பண்ணுவோம். சான்ஸ் இருக்குது. அதான் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வந்து எப்போவுமே ரிக்வயர்டு. ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கலாமே சார். இப்போ நான் ஒரு நான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, இன்கேஸ் நான் ஒரு 3000 ருபீஸ் நான் மந்த்லி சேவ் பண்ணலான்னு நினச்சேன்னா விச் வில் பி மை பெஸ்ட், என்னோடய ஃபியூச்சருக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. 3000 எந்த இதுலன்னு கேட்க, எந்த என்ன பாத்லன்னு கேட்குறாங்களா இல்லை இதில் இல்லை மந்த்லி 3000 எடுத்து வைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஒரு 30% சேர்த்து வைக்கணும்ன்ட்டு, அதாலும் அது விட முடியலனால அட்லீஸ்ட் ஒரு 3000 ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவருங்க எது வந்து சொல்யூஷனாக இருக்கும்? அது பொதுவாக வந்து கோல் பேஸ் பண்ணது ரொம்ப நல்லது. கோல் பேஸ்னாக்கா ரிட்டையர்மெண்ட் ஆல்ரெடி குழந்தையோட எஜுகேஷனுக்காகவோ இல்லைன்னா ஏதோ பர்பஸ் நம்ம வந்து வீடு வாங்குறதோ இதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்து கோல்லாம் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோல் எதுக்காக கோல் பேஸ் சொல்கிறோம் அப்படின்னாக்கா நாளைக்கு எப்படி இருந்தாலும் இதெல்லாம் சர்டனிட்டி இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தையை கல்யாணம் பண்ணதோ இல்லை எஜுகேஷனுக்கோ இதெல்லாம் வரும். இல்லைனா நம்ம வந்து பையனுக்கு ஒரு கார்பஸ் சேர்த்து கொடுத்தானா பிஸ்னஸ் தனியாக ஆரம்பிப்போம் அவன் காலேஜ் முடிச்சு ஒரு செல் பண்ணதுக்குன்னு. அது மாதிரி பண்ணலை எனக்கு தெரியலங்கிறச்சு, ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்கிறச்சு, இந்த மாதிரி வந்து ஒரு மினிமம் மூணு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய டைவர்ஸ்ட் ஈக்விட்டிஸ் பேசிக்காக இருக்கதே இருக்குது, லார்ஜ் அண்ட் மிட் கேப்லேயோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ சிப் கம்பெனிஸ்லேயோ போட்டு ஆரம்பிக்கலாம். குறைஞ்சபட்சம் போட்டு அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் அவருக்கு என்ன அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் என்ன இருக்குது, அவங்க ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ சேவ் பண்ண முடியும், கெப்பாசிட்டி இருக்குது, இன்றைக்கி இருக்கிறது டைனமிக்ஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அன்றைக்கி என்ன எவ்வளோ தேவைப்படும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒன்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் அப்படியே இருக்குங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அவங்க ப்ரீவியஸா என்ன சேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பட் அவங்க லைஃப் செக்யூர் பண்ணிட்டாங்களா முதல் கேள்வி அங்கதான் நிக்கும். நான் அதை தாண்டி அதுக்கப்புறம் வரவே மாட்டேன். இல்லை நான் அது பண்ணலைன்னா அந்த 3000 டிவைடட் பை 3 போட்டுருவேண்ணா. 1000 ரூபா வந்து இன்சூரன்ஸ் கூட உன்னோட லைஃப் இன்சூரன்ஸ்க்கு, 1000 ரூபா வந்து உன்னோட எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கூட, இந்த 1000 ரூபா என்ன பண்ணலான்னு கேள்வி நான் பண்ணுறீங்கன்னு கேட்குங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பட் இந்த ரெண்டு நோட் இல்லாமல் ஸோ இந்த பிரமிட்ல வந்து கீழே இருக்க பேஸ் பெருசாக இருக்கும், மேலே இருக்கிறது சின்னதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கீழே இருக்க பிரமிட் பேஸ் வந்து யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதை யார் பிளான் பண்ணுறாங்களோ அவங்கள டிபெண்ட் அப்பான்ஸ். எப்படின்னா அவங்க வீட்டில் அவங்க ஃபாதர் ஒர்க் பண்ணுறாங்க, மதர் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, அதில் இருக்கிற ஒரு பையன் சம்பாதிச்சு 3000 கேட்குறான்னா அவனுக்கு நான் டைரெக்டாக தேர்ட் பார் கொண்டு போவேன், அங்கே சான்சஸ் இருக்குது. ஆனால் அவனோட இதை பொறுத்து இல்லை. ஒருத்தர் இப்போ தான் 45 ஏஜில் அவருக்கு திடீர்னு ஞானம் பிறந்து எனக்கு இன்னொரு 15 வருஷத்தில் நான் 60 ஏஜில் நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அங்கே கேட்டார்னா நான் அவரை 3வது பாரில் கொண்டு வைக்க மாட்டேன், திரும்ப லோயஸ்ட் பாரா சார் ஃபஸ்ட்டு உங்களை சேஃப்டி பண்ணிட்டீங்களான்னு தான் நான் கேட்பேன். அப்போ அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் கேட்குறவங்களோட ஏஜை பொறுத்து என்னோடய ஆன்சர்ஸ் கூட வந்து மாறலாம். பட் 21 இயர்ஸில் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்கும் நான் சொன்னல, 21 இயர்ஸில் நான் என்னோடய பெரிய பேஸ் பார் போட்டது இன்சூரன்ஸில். அதுக்கப்புறம் கேட்டதில்லைனா நான் வரிசையாக சொல்வேன் நிறையா என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட் தனித்தனியாக கூட சொல்லலாம். பட் ஆனால் பேஸ்ட் ஆன் த ஏஜ் அதுக்கப்புறம் இது. ஸோ அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, நான் இதை கலோக்கியெல்லாம் கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு தொட்டியில் தண்ணி ரொம்ப போகிறீங்க அப்படின்னா அந்த தொட்டியில் ஃபஸ்ட்டு ஓட்டெல்லாம் பார்த்துங்க. கரெக்ட், கண்டிப்பாக. அந்த ஓட்டல் என்ன வருதுன்னா அந்த இன்சூரன்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏன்னா கண்டிப்பாக சேர்த்து வைப்போம். அப்புறம் திடீர்னு நம்மளுக்கு எதுவும் ஆகும், இல்லை ஃபேமிலிக்கான நீடு வரும்போது அதை மொத்தத்தையும் திரும்ப போயிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே காணாமல் போகாமல் இருக்காரு சார். நான் இதில் வந்து என்னடா அவன் திரும்ப இதில் பேசிகிட்டு இருக்கானே, இன்சூரன்ஸை ரொம்ப ப்ளஸ் பண்ணி பேசுகிறானே, அது இல்லாத போது தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இல்லை இன்சூரன்ஸஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் ஆஃப் மீ அப்படின்னு யோசிக்கிறப்போ ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் நல்லத்தையும் பார்த்துப்பேன். ஆமாம், நான் இல்லைன்னா யார் பார்த்தேன் அதை? நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா என்னோடய சின்ன இதான் 5th ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ 6th அப் டு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் என்னோடய அப்பாவோட என்னோடய எல்ஐசி தான் வந்து பணம் தான் வந்து எங்களை இருந்தாலும் சொத்து எல்லாம் தனியாக இருந்தது, அதெல்லாம் ஒரு சைட் பார்ட். ஆனால் பட் வந்து அந்த செக்யூரிட்டி அந்த இது வந்து தான் என்னை வந்து ஃபுல்லாக பே பண்ணி வச்சு என்னை காப்பாது. ஸோ அதனால் என்னோடய ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு ஃபேமிலி மேனை மெயின் பண்ணும்போது முதல்ல அதை தான் அவங்ககிட்ட கேட்பேன். அதனால தான் நீங்கள் எல்ஐசியும் வந்து பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஏஜென்ட்டே இல்லாமல் 10 இயர்ஸ் பண்ணேன், 2 இயர்ஸ் தான் ஏஜென்ட் பண்ணியிருக்கேன். இந்த 10 இயர்ஸில் எந்த ஒரு இப்போ கேட்பாங்க எல்ஐசினாலே இவங்க கமிஷன் பேஸ் தான் பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி, நான் 10 இயர்ஸாக வெறும் ஃப்ரீலான்ஸராகவே பண்ணிகிட்ருந்தேன். என்னென்னா அவங்ககிட்ட போய் உனக்கு என்ன லாபம், எனக்கு எந்த லாபம் இல்லை உனக்கு லாபம், அவருக்குன்னு சொல்றாரு. அவரு வந்து 3000 ருபீஸ்
சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாருன்னா நீங்கள் என்ன சொல்லி? கண்டிப்பாக ஒரு 1000 ரூபீஸ் அவங்கள இப்போவே எடுத்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் பண்ண சொல்லிடுங்க. 2000 எடுத்து அவங்க வந்து தாராளமாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் இல்லை டைரெக்டாக வந்து அவங்க ஒரு ஈக்விட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் என்ன ப்ராடக்டை வீட்டில் வாங்க போகிறீங்களோ அந்த ப்ராடக்டோட ஷேரோட மதிப்புக்கு அதோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவிஎஸ்க்கு 1 lakh இன்றைக்கி பைக்கோட விலை, அதே 1 lakh டிவிஎஸ் ஷேரை வாங்கி வச்சிட்டா 10 வருஷம் கழித்து டிவிஎஸோட பைக்கோட வேல்யூ என்ன இருக்கும், டிவிஎஸோட ஷேர் வேல்யூங்க என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட வேல்யூ 10,000 ரூபா இருக்கும், இங்கே அவர் 10 லட்சம் ஓனராக இருப்பார். ஸோ இதுதான் இங்கே நீங்கள் உங்களோட வீட்டில் என்ன நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ, நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நான் அதே மாதிரி நான் பண்ணி வச்சுருந்தேன்னா இந்த நேரத்துக்கு நான் வந்து குரோர்பதி, பட் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கேன். பட் என்ன கேட்டிங்கன்னா ஈஸி மெத்தட், நான் ஒரு ஸ்டெப்லேசர் வாங்கி வைக்கிறேன், அந்த ஸ்டெப்லேசரோட 2400 ரூபானா அதே 2400 ரூபா விலையை நீங்கள் வந்து அதை மார்க்கெட் வீக் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லலாம்ல, வீகார்டுக்குள்ளே நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு வீகார்ட் ஸ்டெப்லைசர் வந்து ஸ்டாண்டர்டாக 20 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 20 வருஷம் கழிச்சு ஸ்டெப்லைசரோட வேல்யூ ஒன்று இருக்காது, ஜீரோ. வீட்டில் யூஸ் ஆகிட்டு இருக்குப்பா, அது மாதிரி கரண்ட் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஷாப்லேருந்து வெளில தந்தீங்கனாலே அது முடிஞ்சு போச்சு, அது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். ஆமாம், ஆனால் அதே 10 வருஷம் கழிச்சு அதே வீகார்டில் அவர் அந்த 2500 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கும் போது அவர் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ என்னையிலேருந்து நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணனா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாலியாக பண்ணலாம். எப்படின்னா வீட்டில் போய் நீங்கள் பார்த்து ஓ கிராம்ப்டன் ஃபேன் ஓடுதா, ஃபேன் வாங்கிட்டேப்பா புது வீட்டுக்கு, அதே மாதிரி ஷேர் வாங்கு. டிவிஎஸ் பைக் வச்சுருக்கேண்ணா, ஓகே அதே மாதிரி டிவிஎஸோட ஷேர் வாங்கு. சரி என்னடா அந்த வேல்யூக்கு வாங்க முடியலனா, அதோட 10% வேல்யூ வாங்கினா கூட வித்தின் 2 இயர்ஸ் அவர் போட்ட பைக்கோட காஸ்ட் எடுத்துடலாம். ஸோ இந்த 3000 ஸ்பிட் அவுட் நான் அப்படி தான் சொல்லுவேன், 1000 ரூபீஸ் இன்சூரன்ஸ் ஒதுக்கிக்கோங்க, 2000 ரூபீஸ் எனி டைரெக்டாக அவங்கள என்ன இல்லை என்னால் ஈக்விட்டியில் டேரெக்டாக மெயின்டைன் பண்ணி என்னால் ஷேர்ஸ் வாங்க முடியும், எனக்கு அந்த இது இருக்குது அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு ஷேர்ஸ் பற்றி எதுவும் தெரியாது, நான் இன்னும் அதில் வந்து நாலேஜ் ஆகலைன்னா இப்போதைக்கு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது, அது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ளோவில் நம்ம போவோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும் போது அவர் ஒருத்தர் கேட்குறாரு, இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எண்டோமெண்ட் பிளான் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டாக, அதாவது இப்படி எடுத்துக்கலாம், அதை நீங்கள் அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிடலாம். ஆமாம், ஆக்சுவலாக டேர்ம் இன்சூரன்ஸில் நாங்கள் எப்போவுமே ஒன்று பண்ணி கொடுப்போம், டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் கிடையாது. டேர்ம் இன்சூரன்ஸில் கம்மியான அமௌண்ட் இனிஷியல் பே பண்ணுவீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து எனி திங் ஹேப்பன்ஸ்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஆகும். இப்போ நிறைய பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து ரெண்டே சாய்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க, இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் 5 வருஷத்தில் ஏதாவது ரிட்டர்ன் வருமா, 2 வருஷத்தில் ஏதாவது ரிட்டர்ன் வருமா, ஏன்னா 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன் அந்த காசு எடுத்து, அது எதாவது செலவழிச்சிடும். அப்புறம் திரும்ப அடுத்த திரும்ப இப்போ பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதாவது நான் ஃபஸ்ட்டு இந்த எல்ஐசி கேட்குறேன், என்னைக்கு மணி நீடு, உனக்கு எப்போ திரும்ப அந்த காசு வேணும், உனக்கு எப்போ, எனக்கு வந்து இப்போ நான் சொல்லுவேன் எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும், ஸோ வெயிட்டிங் ஃபார், இப்போ எனக்கு பொண்ணு ஏஜ் 4, ஸோ வெயிட்டிங் இன்னொரு 20 வருஷம் வெயிட் பண்ணு, பையனுக்கு நான் காலேஜ் சேர்க்கும் போது வேணும். ஸோ இங்கே மெயினாக வந்து என்ன கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்க, என்டோர்மெண்ட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் போட்டு கொடுத்துருவோம், டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டதுக்கப்புறம் அதில் ரிட்டர்ன்ஸ் வரணுன்னே, அப்போ நான் 2 லட்சரூபா கட்டியிருக்கேன் அது எனக்கு எதுவுமே வராதா, ஒருத்தர் வந்து அவரோட லைஃபே ஜோகா சொன்னார், சார் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் இப்போ எனக்கு ஏஜ் 22, மேக்ஸிமம் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானே 40 வருஷம் தான், 40 + 22 = 62 ஆச்சு, நான் சப்போஸ் 70 வயசு வரைக்கும் இருந்தால் அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது, பணம் வந்து அப்போ சார் அப்போ நான் ஒருத்தர் அப்போ நான் 62 வயசுலேயே செத்தணும். இது வந்து எதுக்கு நான் காமெடிக்காக சொல்கிறேன், பட் என்னென்ன அதில் என்ன ஒரு இன்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ்ங்கும்போது கூட ஒரு சின்ன வேல்யூக்கு என்டோர்மெண்ட் பிளானோ ஒரு ஜீவன் ஆனந்த் பிளானோ எடுத்து கொடுத்துருவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா அது 45 இயர்ஸ் போகும், டில் 100 இயர்ஸ் வரைக்கும் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க 10,000 ரூபீஸ் இயர்லி பே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 lakhs டேர்ம் இன்சூரன்ஸ், வெறும் 1000 ரூபீஸ் வந்து 1500 ரூபீஸ் வந்து இயர்லியே பே பண்ணால் போதும். எதுக்குன்னா அந்த 1.5 லட்சரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு, 1.5 லட்சரூபா பே பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பே பண்ண எடுக்கிறதுக்கு. ஸோ நான் இப்படி 2 பாலிசியே சேர்த்து போட்டு கொடுத்துருவோம். அதாவது அவங்களுக்கு வந்து அப்போ என்னன்னா நம்ம கையிலேருந்து எந்த காசும் போகல. ஸோ அந்த 40 இயர்ஸ் பிளான் முடியும் போது எப்படி இருக்குன்னா அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து 5 லட்சரூபாயா கிடச்சிரும், ஒன்று ப்ளஸ் வந்து டேர்ம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்ச மாதிரி. அது நாங்கள் எப்போவுமே எப்படி சொல்லணும்னா இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ இன்சூரன்ஸ். என்ன கேட்டிங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து போகிறது வந்து ரிட்டர்ன்ஸ் எதுவும் கிடைக்காது, பட் ஆனால் அது கூடயே சேர்ந்து ஒரு மினிமம் அமௌண்ட் அதில் இருக்க 10% அமௌண்ட் பே பண்ணாலே உங்களுக்கு இதாகிடும். இன்னொரு அப்ரோச்சும் எடுக்கலாம் சார், நீங்கள் டேர்ம் எடுக்காச்சு, டேர்முக்கும் உங்களுக்கு வந்து எண்ட் அமௌண்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் எஸ்ஐபி தனியாக போடலாம்.
ஃபஸ்ட் திங் இங்கே டிசிப்ளின் தான் தேவை. சார் சொன்னோட இப்போ இன்சூரன்ஸ்னாக்கா இன்சூரன்ஸை வந்து ரிலீஜியஸாக கண்டிப்பாக பண்ணுவாங்க, மோஸ்ட்லி வந்து ட்ரா பண்ண மாட்டாங்க. சரி, இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு போராட்டம் வீரர் நாட்டம். ஒன்று வந்து ஸ்வாடு, இன்னொன்று வந்து உங்களுக்கு ஷீல்டு. ஓகே, இது வந்து ஸ்வாடுங்கிறது மற்ற இதை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், உங்களுக்கு வந்து மற்ற இன்ஃப்ளேஷனில் பீட் பண்ண முடியும். இதே இன்ஃப்ளேஷன் இல்லாட்டி வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, உங்கள் அதெல்லாம் ஷீல் பண்ண தான் இன்சூரன்ஸு. உங்களுக்கு ரெண்டுமே தேவை, இது தேவையா அது தேவையாங்கிறது ரெண்டுமே தான் தேவை. ஓகே, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணதை டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்து செலவு பண்ணிட்டீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா யூஸ் இல்லை. அதே வந்து நீங்கள் 30 இயர்ஸோ இல்லாட்டி 40 இயர்ஸ் தான் அவங்க வந்து டேர்ம் உங்களுக்கு கவராது. அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு எண்டோமெண்ட் பாலிசி வந்து 9000 ருபீஸ், டேர்ம் வந்து 1700 ருபீஸ் தான் வருதுன்னா பேலன்ஸ் 7300 ருபீஸ், இதே 40 இயர்ஸ்க்கு நீங்கள் போட்டுன்னு வர முடியாட்டாலும் அட்லீஸ்ட் 20-25 இயர்ஸ் போட்டுன்னு வந்தானே அதுவே ரொம்ப பெரிய கார்பஸ். அந்த 23 இயர்ஸ் இருக்கிறது அப்படியே ஊட்டி வச்சுனீங்க கூட, நம்ம இன்சூரன்ஸ் பர்பஸ் என்ன, நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபினான்ஷியலாக உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபேமிலியை நம்ம இன்னொரு ஆப்ஷன்ஸ். அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் கை கொடுக்கும் ஃபேமிலிக்கு நம்ம இல்லைன்னா கூட. ஸோ இதில் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, அப்போ தான் இன்சூரன்ஸ்னு போயிட்டீங்கன்னா அதில் ரிட்டர்ன் பெருசாக பார்க்காதீங்க, ரிட்டர்ன் வேணும்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாகவே போயிட்டு கண்டிப்பாக தான் பெட்டர். சார் அது வந்து மிங்கிள் பண்ணுறது இது கிடையாது, பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகம். அதுவும் இல்லை, நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு டைம் பேசியிருக்கோம், நீங்கள் சின்ன வயசுலலாம் படிச்சிருப்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கண்டிப்பாக. ஸோ இந்த எல்ஐசி எப்படி இவ்வளோ கம்மியாக பே பண்ணி ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கன்னா எல்லாமே வந்து காம்பவுண்ட் டைப் இன்ட்ரெஸ்ட் தான், டைம் தான். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து 3000 ரூபா நான் மாதம் சேவ் பண்ணுறேன், ஒரு மாதம் முடிஞ்சோடனே 36000 ரூபாய்க்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டை நான் எடுத்துடுறேன் அப்படின்னா ஒரு 5 வருஷம் நீங்கள் 5 வருஷம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த 36000 மட்டும்தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதே வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு டபுள் ஆகும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், வட்டி குட்டி போடும். ஆமாம், குட்டி போடும், போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை கண்டிப்பாக சேர்த்து வைங்க கைஸ். அதான் இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள், இன்சூரன்ஸு நீடை கரெக்டாக மேப் பண்ணி நீடு இதை ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணிக்க தேவையில்லை. நிறைய பேர் இன்னும் தப்பு பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் வந்து ஓ நம்ம திடீர்னு வந்து இப்போ அதான் இந்த நியூஸ் தான் எல்லாருக்கும் காரணம், நிறைய இன்சூரன்ஸாக போய் போட்டுடுறாங்க. எதுக்குன்னா ஒரே பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி எடுத்து வச்சுருப்பாங்க, டேர்ம் இன்சூரன்ஸும் ஒரு பாலிசியும், இன்னும் எதில் இன்வெஸ்ட் பண்ண தெரியாமல் சில பேர் பயந்துட்டு கூட ஓகே இதில் தான் ஒரு ஸ்டாண்டர்டாக வருது, ஒரு 6% தான் வந்து அப்புறம் இதிலே போடும் சொல்லிட்டு எக்ஸஸாக போட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் அதை எல்லாத்தையுமே இப்படி இருக்காங்க, நான் சொன்னது வந்து அந்த வருஷத்துலேயும் இருக்காங்க, எதுவுமே போடாமல் டைரெக்டாக இப்படி வந்தவங்களும் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி. ஒரு சைடில் அப்படின்னா எல்லாத்தையும் கொண்டு ஒரே இடத்துல வந்து போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ அதை இப்போ அந்த இடத்துல போட்டவங்கலாம் இப்போ கோல்ட் ரேட்டை பார்த்து ஐயோ அப்படின்னு ஒரு க்வெஸ்சன்ஸ் இங்கே வந்திருக்கும் அவங்களுக்கு, கோல்டில் பண்ணியிருக்கலாமே. ஸோ அதை வச்சுருக்காங்க. இப்போ உண்மையிலே வந்து கோல்டு வந்து இப்போ யாருக்கு இது இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தான், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அது பேங்க்கில் இருக்கும், அக்ரி லோன், அக்ரி லோனில் இருக்கும். ஸோ அந்த அக்ரி லோனில் வந்து இது பண்ணோடனே அவங்க வந்து அவங்க வந்து இந்த அவங்களோட நகையோட விலை ஏறினதுக்கப்புறம் இப்போ திரும்ப அவங்க வைக்கும்போது ஏன்னா 1 லட்சம் ரூபா இருந்துச்சு இப்போ 3 லட்சம் ரூபா சொல்கிறீங்கன்னு. ஸோ அதுதான் வந்து அது வந்து இப்போ எனக்கு என்னை வந்து ஒரு டைம் வந்து சொன்னாங்க, சார் நான் இப்போ இந்த ஷேர்ஸ்லாம் வாங்குகிறேன், திடீர்னு வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக சார். நான் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஷேர்ஸ் வாங்கிட்டு கோமாவுக்கு போயிடணும், ஒரு 30 இயர்ஸ் கழித்து திரும்ப கோமாலேருந்து வந்த மாதிரி வச்சுக்கணும். வந்து வந்தபோது எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் ரவி வந்து அந்த படத்தில் இம்பாக்ட் பண்ணணும், நீங்கள் அதை பார்த்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் திரும்ப வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சந்தோஷத்தில் கோமாவில் போன கூட போயிடுவீங்க. ஏன்னா ஸோ அதுதான் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ, நீங்கள் ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோட வேல்யூ. இன்சூரன்ஸ் வில் கிவ் எப்போ எனி திங் ஹேப்பன்ஸ் ஒன்லி தான். ஸோ இதுக்கு நடுவில் எல்லாமே இருக்குது நம்மளோட. திடீர்னு சார் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டே வரீங்க, ஒரு 5 வருஷம் எனக்கு ஒரு இடத்துக்கு ஜாலியாக போகணும், ஒரு 1 லாக் எடுத்து ஒரு மலேசியா டூர் பண்ணணும் அப்படின்றது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து டக்குன்னு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்ஐசியில் பண்ண முடியுமா, இன்சூரன்ஸில் பண்ண முடியுமா, பண்ணலாம். எப்படி பண்ணலாம், லோன் எடுத்துக்கோங்கம்மா, அப்புறம் அதை கட்டுறதுக்கு இன்னும் டென்ஷன். நல்ல பாயிண்ட். இப்போ ஓகே, இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பில்டிங், அதாவது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுனே போயிடுவோம். இப்போ இன்சூரன்ஸ் வந்து பேசிக்காக ஒன்றும் பெரிய நம்மளோட என்ன சொல்கிறது பெரிய ரிசர்ச்லாம் பண்ணணும்னு அவசியமே இருக்காது, எல்லாமே அவங்களே ரிசர்ச் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒரு நல்ல அட்வைஸரை யூஸ் பண்ணால் அந்த அசாம் மெச்சூரிட்டி எவ்வளோ, ப்ரீமியம் பேமெண்ட் எவ்வளோ, அதுக்கு என்ன பெட்டர் பே ஆஃப், அதெல்லாமே பார்த்துட்டு ஒரு இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் செக் அவுட் பண்ணிடலாம். பட் வென் இட் கம்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஏன்னா அங்கே வந்து நிறைய உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷன்ஸ் இருக்குது, ரைட்டா? இப்போ என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து டெஃப் ஃபண்ட் வேணுமா, அது ஃபிக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸாக வேணுமா, அப்போ இதை கொடுங்க,
இல்லை ஃபிக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லேயே ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹை ரிட்டர்ன் வேணும் அப்படின்றப்போ ஏதாவது கார்பரேட் பாண்ட்ஸு இல்லை அந்த மாதிரி விஷயத்தை போவாங்க. இல்லை சார் எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை எனக்கு 5 வருஷத்துக்கு தேவையில்லை, இல்லை எனக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீடே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ ஆப்வியஸாக வந்து ஈக்விட்டியில் தான் போவாங்க. ஏன்னா அதுதான் இட் ஹாஸ் அ மோர் பொட்டன்ஷியல் டு ரிவார்டுன்னு இருக்கிறப்போ. இப்போ நான் அந்த ஆங்கிளில் பார்க்குறேன், நான் இது முழுக்க முழுக்க நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் டூ இட் யுவர் செல்ஃப்ன்ற மாதிரி நான் இந்த வீடியோவை பார்த்து ஓரளவுக்கு எனக்கு புரியுதுன்ற ஆங்கிளில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற பட்சத்தில் நான் இன்சூரன்ஸை ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். அடுத்தது சரி என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸையும் வந்து பண்ணிடுறேன். இப்போ அடுத்தது வந்து ஓகே எனக்காக நான் யோசிக்கிறேன் ரைட்டா. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு வேலைக்கு போகிற பையன் இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருந்தோம்ல, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 24 வயசுல நம்ம ஒரு 30,000 ரூபாய் இல்லை 35,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது நம்ம நிறைய செலவு பண்ணியிருப்போம் ஃபோனுக்கு வாங்குறது. கண்டிப்பாக இப்போ இன்றைக்காச்சும் நல்லா ட்ரெண்டியான ஃபோன்ஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம வாங்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் செங்கல் ஃபோன் அதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருப்போம். அதெல்லாம் என் வலிச்சு சொன்ன மாதிரி அந்த ஃபோன் வாங்கும்போது ஏதோ ஒரு ஷேர் வாங்கியிருந்தா கூட நல்லா இருக்குமே எனக்கே ஒருத்தது. நீங்கள் சொன்னப்ப அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், சின்னதாக ஒரு கேமரா வரும் அதுக்கு வந்து 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம். கண்டிப்பாக இப்போ அப்படிலாம் இருக்கும்போது இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம், ஒரு 22 இயர்ஸில் இல்லை 24 இயர்ஸில் ஒருத்தர் பார்க்குறேன், இதெல்லாம் நீட்லாம் பண்ணிட்டாரு, அவர் வந்து ஒரு 5,000 ரூபாய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஏன்னா இப்போ இன்சூரன்ஸோ இதுவோ வந்து உங்களுக்கு பெரிய டைவர்சிஃபைடு இல்லை, இது லாட் ஆஃப் சாய்ஸஸோ இல்லை, சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒப்பீனியன்ஸே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போன இன்சூரன்ஸ்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது பிரீமியம்னே ஒரு இல்ல, எல்லாத்தையும் கல் தோசை வெங்காய தோசை மசால் தோசை தான், தோசை தான் ஒண்ணுதான் எல்லாம் வளர்ந்துதான், பட் எப்படி வேணுங்கிறத நாங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு ஆரம்பிக்கும் போது ஏன்னா இப்போ இன்சூரன்ஸோ இது வந்து உங்களுக்கு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை, மோஸ்ட்லி அங்கே முடிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு மேலே ஆப்ஷனே இல்லை, 2 வழி தான் இருக்கு, 3 வழி தான் இருக்கும், அதுள்ள போய் தான் ஆகணும். ஆனால் இப்போ கூகுள் மேப்பில் ரூட்டு தேடுற மாதிரி இங்கேருந்து நான் பக்கத்து இருக்கு போனால் 2 ரூட்டு தான் இருக்கும், ஆனால் இப்போ இங்கேருந்து நான் ஒரு திண்டுக்கல்லுக்குன்னு தேறேன்னு வச்சிங்களேன், அது ஒரு 10 வழி சொல்லும். கண்டிப்பாக அதெல்லாம் எதை சூஸ் பண்ணலாம் இப்போ, ஏன்னா எனக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ இந்த 24 வயசு பையன் பண்ணணும் அப்படின்னா எதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஸ்மால் கேப்பில் பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை லார்ஜ் கேப்னு பண்ணணுமா, அந்த ஒரு 5,000 ரூபாய் நான் தனியாக எடுத்து வைக்கிறேன்னு வச்சிங்களேன், எதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து பெரிய டிசடேஜ் என்னென்னா, டப்புனு எப்போனா ரெடீம் பண்ண முடியும், உங்களுக்கு ரிடெம்ஷன் ஆப்ஷன் இருக்குங்கிறச்சி நீங்கள் வந்து லாங் டேர்மில் பண்ணது. மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஹேவியர், இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர், இன்வெஸ்டர் பிஹேவியர் சொல்லுவாங்க, சைக்காலஜி பிஹேவியர். ஈஸியாக எடுக்க முடியுங்கிறச்சி கொஞ்சம் அப்ரிஷியேஷன் ஆனவொடனே எடுத்துடுறோம். சி அதுதான் கோல் பேஸ் பிளானிங் ட்ரை பண்ணது. உங்கள் வந்து ஒரு குழந்தைக்குன்னு வச்சுட்டோம் முடிவு பண்ணுறோன்னா, மேரேஜ்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா நம்ம எடுக்க மாட்டோம் அவ்வளோ ஈஸியாக, இல்லை எஜுகேஷனுக்குன்னு எடுக்க மாட்டோம். இப்போது நம்ம வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறவங்களை பற்றி பேசுகிறேன், நம்ம இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோம்னா நம்ம வந்து எப்பயும் மாதம் மாதம் எவ்வளோ பிஎஃப் இயர் இருக்குன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. நம்ம இன்கேஸ் நடுவில் எப்போ பார்க்குறோன்னா, ஏதாவது தேவை வீடு வாங்கணும் ஏதாவது லோன் வாங்க போகிறோம் பார்ப்போம், இல்லை அதை பற்றி நம்ம மறந்தே போடுவோம். மாதம் மாதம் பிடிக்கிறாங்க அதை பற்றியே கூட்டிட்டு கையில் எவ்வளோ வருது மட்டும் தான் பார்ப்போம். அது எடுக்கிறதுக்கு ஒரு பிளாக் இருக்குது, அதனால பிளாக்ஸ் இருக்குது ஒன்று நம்ம அதை யோசிக்க மாட்டோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம வந்து நமக்கு நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ சார், நம்ம இடத்துல ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லேயே பிடிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இவர் ஜாயின் பண்ணுறாரு இவர் கண்டிப்பாக ரிட்டையர் ஆவார்னு தெரியாது. ஸோ நம்ம வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறது இல்லை, நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோம்னு 35-40 ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் நமக்கு எடுத்து ஒன்றே ரிடீம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இருக்கிறது போடுறது பெட்டர். ஸோ நான் என்னோடய இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து 20% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் டைவர்சிஃபை பண்ணிச்சு, நான் ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ்க்குன்னு சொல்லுவாங்க இஎல்எஸ்எஸ்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் இயர்ஸ் 3 இயர்ஸ் லாக்இன் இருக்கிறது போடுவேன். ஏன் அப்படின்னா ரிட்டர்ன்ஸும் நல்லா தான் இருக்குது. அந்த நார்மலுக்கு மற்றது இவ சொன்னோட கல் தோசை எல்லாமே ஈக்விட்டி தான் சொல்கிறது, உங்களுக்கு மிக்சர் தான் கொஞ்சம் மாறும் இல்லையா, மாவு ஒன்று தான் கரட்டும். ஸோ அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் நல்லாவே இருக்குது, உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் 15-20% வரதே இருந்துட்டு இருக்குது, எடுக்க முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகுது இஎல்எஸ்எஸ்லேயும் போடுறது பெட்டர் ஃபஸ்ட் திங். நீங்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் பீரியட் ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சவங்க இப்படி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஏடிசி பெனிஃபிட்ஸ்க்காக போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ரிட்டர்ன்ஸ் வருது இதில் போடலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் சொன்னால் ஃபிக்ஸி கேப் போட ஆரம்பிக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப் போடலாமா, இன்னும் அக்ரெசிவ் இக்விட்டிஸ் போடலாமான்னு யோசிக்கிறது நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட்டுட்டு மொத்தமாக வந்து இறங்கினாலும் பிரச்சனை தான், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வரல. ஸ்மால் கேப் போடுறது பெட்டர் லாங் டேர்மில் பண்ணிச்சு, எங்கேஜிங் கழிச்சு, பட் எடுத்த உடனே அது போடாத உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஃபண்ட்லேயும் போட்டுட்டு அக்ரெசிவ்லேயும் போட்டுட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து 1% ஆஃப் 25% 30% இஎஸ்எஸ்ஸும் போடுறது பெட்டர். சரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா எனக்கு மார்க்கெட் பற்றி எதாவது நாலேஜ் வேணும் சார். நீங்கள் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைவ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பெருசாக மார்க்கெட் நாலேஜ் இல்லாத இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இருக்கவங்க ஹையர் பண்ணுறீங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே இதை பற்றி ரிசர்ச் அவங்க ரிசர்ச் தனியாக இருக்கும், அதாவது வெளியிலேருந்து வாங்குவாங்க, அவங்க ஃபுல்லாகவே செக் பண்ணுவாங்க
ஃபண்ட் மேனேஜர்னு தனியாக இதுக்கும் படிப்பு இருக்கும். அதாவது பையிங் சைடு, செல்லிங் சைடு, அப்புறம் பேங்கிங் செக்டர்னு தனியாக ரிசர்ச் டீம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் டீம் இருக்கும். ஏதாவது வெளியிலேருந்தும் நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ் இருக்குது, அவங்ககிட்டேருந்து ரிசர்ச் டேட்டா வாங்குறாங்க. ஸோ நம்மளோட அவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். இல்லை, இதில் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு முரண்பாடு இருக்குது. நான் எப்போவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும்போது, இப்போ நான் சார் சொல்கிற மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்டு இல்லை அட்வைசர்னு சொல்கிறப்போ நான் அது வேற ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன். ஒரு ஒரு ரீட்டெய்லராக இல்லை நான் ஏன் இதை பண்ணணும், இல்லை நானே ஏன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற ஆங்கிளில் பார்க்கும்போது, நான் இந்த ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஜென்ரலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கே சொல்லுவேன், எனக்கு கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்குறவங்க சொல்லுவேன். இப்போ சொல்கிற மாதிரி தான், எல்லா ரிசர்ச்சும் பண்ணி ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கிட்டேன். ஜென்ரலாகவே இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் கான்சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுன்றப்போ, இப்போ ஜென்ரலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸுமே பெஞ்ச்மார்க்கோடு தான் போட்டி போடுறாங்க. அந்த பெஞ்ச்மார்க்கோட அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% ஆஃப் த பீப்புள் ஆர் ஸ்டில் லாகிங் பிகைண்ட். ஆல்மோஸ்ட் 70% வந்து பீப்புள் ஆர் ஹிட்டிங் த பெஞ்ச் மார்க், இல்லை அவுட் பர்ஃபார்மிங் த பெஞ்ச் மார்க்னு இருக்கிறப்போ, இப்போ நான் ஒரு லேமேனா, நான் ஏன் நான் பேசாமல் அந்த பெஞ்ச் மார்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்ல அட்லீஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு தோணல். அதுக்கு இருக்குது ஒரே ஒரு அது ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஒரு காமன் பர்சன் வந்து ஒருத்தர் டயர் வாங்க போகிறாரு, அவர் போனோடனே என்ன கம்பெனி நேம் சொல்லி கேட்பார். அது இப்போ ஆமாம் அதுதான் அவர் வாயில் என்ன வருது. ஆமாம், ஸோ அதுக்கு கீழே அவன் ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க எம்ஆர்எஃப் அப்படின்னு. அதுக்கு கீழே சிஎட்டு அப்பல்லோன்னு ஏகப்பட்டது இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் அவங்க அவங்களோட வந்து வர்றதே எம்ஆர்எஃப் டயர் அப்படிங்கிறது மட்டும்தான். பட் அந்த பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி இவங்கெல்லாம் ஓடும்போது என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா, அந்த இன்றைக்கி ஒரு மார்க் எம்ஆர்எஃபோட ஷேர் வேல்யூ என்ன சார், கிட்டத்தட்ட 140,000-137,000. நம்ம ட்ரேட் பண்ணிருக்கோம் 37,000 ரூபா கிட்டத்தட்ட 2012. இன்னும் கொஞ்சம் 10 வருஷம் ட்ரேட் பண்ணோன்னா இப்போ 2000 ரூபாய்க்கு பார்த்தோம் பாருங்க. இந்த பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஓடும்போது அவங்க வந்து ஓடுற குதிரையை வந்து, அதாவது எப்படின்னா ஓடிக்கிட்டு தான் இருக்காது, பட் இங்கே இருக்கவங்க அதெல்லாம் ரீச் ஆகும்போது என்னை கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது நான் என்னோடது. ஏன்னா அவங்க இன்னும் வேகமாக ஓட பார்ப்பாங்க, இன்னும் என்லாஜ் பண்ணுறதுக்கு அதிகமாக இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஒன்னா, அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அங்கே போட்டு வர்ற ரிட்டர்ன் பர்சன்டேஜ் இங்கே 3 times கிடைக்கும்னு எனக்கு ஒரு இது தோணுது. அதுக்கு எக்ஸாம்பிளே இதுதான், எப்படின்னா 30,000-ல இருந்து நான் வந்து 10 இயர்ஸ் கழித்து 150,000 ஆயிருக்கேன். என் கூட வந்தவங்கலாம் 1-2 ருபீலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ருபீஸ்லேருந்து 2,500-5,000 வர்றது எப்படி? நான் போய் இன்றைக்கி நான் போய் 100 ஷேர் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் 15 லேயர் இருக்க ஷேரை 1000 ஷேர் வாங்க முடியும். பட் க்ரோத் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் என்னென்னா மக்களோட மைண்டில், நான் அடிக்கடி ஒன்றே ஒன்று தான் பார்க்குறது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 ப்ராடக்ட்ல வைஸ் தான் நான் சொல்லுவேன், 2 ப்ராடக்ட்ல அவங்களுக்கு அதர் பிராண்ட்ஸ் பேரே தெரியாது. அதை நான் நேம் இப்போ சொல்லலாம், நீங்கள் எப்படி பார்த்துக்கோங்க, டாய்லெட் நீர்னு யார் பேர்லேயும் வாயில் வராது, ஹார்பிக் தான் வரும். எனக்கு ஒரே ஒரு தடவை சொன்னார், உன் வீட்டுக்குள்ள போ, எத்தனை உங்க தாத்தாட்ட போய் கேளு, இது வந்து ஓடிக்கிட்டு இருப்பா இவ்வளவு வருஷமா அப்படின்னு சொல்லுவாரு. அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணு. ஒரு ரொம்ப ஒரு காமனா ஒருத்தட்ட போய் கேட்கும்போது, அவரை பத்தி ஒரு ஷேர் நாலேஜே இல்லாதவரு, அவர்கிட்ட போய் கேட்கும்போது இது 40 வருஷமாக இந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, 15 வருஷமாக அந்த டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஷேர்ஸ் நாலேஜே சுத்தமாக இல்லாதவங்க ஒரு 20-30 வருஷம் இந்த கம்பெனியை ரன் ஆகிட்டு இருக்கு, 50 வருஷம் தாண்டி கேஜேப்பில் சொல்கிற மாதிரி தான் சின்ஸ், அந்த சின்ஸ் தான் முக்கியம். ஸோ அந்த சின்ஸை எங்கே பிடிக்கிறோம், அந்த சின்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து வருது, பட் நடுவில் வந்து ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஒரு சின்ன ட்ரா வரலாம், எப்படின்னா அது வந்து சடன் ஃபால் இதெல்லாம் வந்து எதை பிரச்சனைனா சார், நிஃப்டி வார போட்டு நான் எனக்கு என்ன தெரியும் வந்து 2013 வந்து புல்வாமா அட்டாக் நடந்துச்சு பார்த்தீங்களா, இந்தியன் பாகிஸ்தான். ஆமாம், இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா டெம்பரவரி லாஸ், திரும்ப வந்து எல்லாமே பேக் டு நார்மல், அதுக்கப்புறம் எங்கேயோ போனாங்க அது வேறு விஷயம். பட் ஓவராலாக வந்து பார்க்கும்போது ஸ்மால் கேப்பாக மிட் கேப்பாக லார்ஜ் கேப்பாக பார்க்காம இவங்க இப்போ என்னை கேட்டிங்கன்னா, நான் இதில் வந்து ஒரு வேறு மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா கம்பெனி வைஸ், ஐடி பேஸ்டு கம்பெனி செக்டார்ஸ் வைஸ் நான் டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு, அதில் வந்து சார் இப்போ மெக்கானிக்கல் வந்து 2009 இருக்கும்போது சீட்டு கிடைக்காதான்னு இருந்துச்சு,
இன்னைக்கு காத்து வாங்கிட்டு இருக்கு மெக்கானிக்கல்ல. இப்போ வந்து இப்போ என்கிட்ட சஜஷன் மெக்கானிக்கலா என்ன சார், மெக்கானிக்கல் சொல்லிட்டு சிஎஸ்சியில ஆறு வந்துருச்சு சார், டேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, அந்த மூணில் எது ஒன்றுன்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, உள்ள நாலேஜே இல்லாமல் வர்றவங்க வந்து ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்கேஜ் லைசன்ஸ் போய் எப்படி பண்ணிக்கலான்னு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இது எடுத்தோடனே அவங்ககிட்ட போயிட்டு சார் இதை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னா இதெல்லாம் வேண்டாமான்னு ஓடி போயிடுவான். அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் நுழைக்கவே முடியாது. இதை நீங்கள் இந்த டைமில் வரும்போது நீங்கள் இதை கவனிக்கணும் சார், இந்த கிராஃப் இங்கே போகும்போது இந்த இந்த கேண்டில் பார் டப்புன்னு இப்படி மாறிடுச்சுன்னு இப்படி போய் டெக்னிக்கலாக அவனை போட்டு தாக்கவே கூடாது. ரொம்ப ரிலேபிளாக சார் நீங்கள் இவ்வளோ பாருங்கள் சார் போதும். அதுக்கு என்னென்னா நான் சொன்ன அதே மெத்தட் தான், கோமா எப்படி ஒரு பரன் வேலை எங்கள் அப்பா தூக்கி வச்சுட்டு ஆதி அலி கடிச்சு பயிற்சி செய்து அப்படின்னாரு சார். இது அப்பா இது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இதெல்லாம் இருக்கும், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நியர்லி 17 lakhs நான் ரெடிம் பண்ணேன். போயிடும் ஓகேவா, அது எங்கேயாவது போய் கரைஞ்சிரும். பட் அந்த அதனால தான் அந்த 30% எப்பவுமே நான் ஸ்பிரிட்டில் வச்சுருவோம். ஒரு 10% அவனுக்கு வந்து நம்ம கைத்தை விட்டு தான் பிடிக்கணும், அப்போனா தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருப்பான். எல்லாத்தையுமே ஒரே இடத்துல லாக்கடுனா 45 வயசுல இருந்து நான் கோவாவில் போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான், ஸோ அந்த 10% லிபரலாக இருக்கணும், 20% வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி, இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த 22 ஏஜ் அந்த ஒருத்தர் அவர் தான் கேட்கிறாருன்னா, இப்போ என்னோட பிஎஃப் அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய் இருக்கு, அதை வந்து வித்ரா பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா ஈக்விட்டியில, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஆமா, ஏன்னா அதோட பர்பஸ் வேற, பர்பஸ் வேற. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது அவர் ஸ்பேர் மணி என்ன இருக்கும் இந்த மைண்ட் செட்ல இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நாளைக்கு வேற ஏதோ ஒன்று பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஈக்விட்டில ஒன்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை தூக்கி வேற எங்கேயா போட்டுடலாமா, கரெக்ட் அப்படின்ற ஆங்கிள் வந்து நீங்க அதான் அது வந்து டிசிப்ளின் பேஷன்ஸ் அப்படிதான் நம்ம பார்க்கணும். கண்டி ரதர் தன் புதுசா ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க, ரதர் தன் அங்கிருந்து இங்க டைவர்ட் பண்றது. இந்த மாத்தி போடுற கதையே இருக்கக்கூடாது சார், இந்த எனக்கு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு அது நடுவில் பார்த்தீங்க சார் இதில் அதிகமாக வருது அப்போ இதில் தூக்கி போட்டுருவான். ஸோ பிஎஃப் வந்து இப்போ நான் சொன்னேன்ல அந்த எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்ஐசி 50%னா 50% பிஎஃப் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஓவராலாக 3 lakhs வந்துச்சு 2000ல எனக்கு, அந்த 3 lakhs தான் என்னோடய 5th standard நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த 3 lakhs தான் எனக்கு ஹெல்ப், கரெக்டாக அந்த 3 lakhs முடியும் போது முடிஞ்சிச்சு. அதில் 1.5 தான் எல்ஐசி, 1.5 பிஎஃப். ஸோ பிஎஃப் கேட்கறனால அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இல்லை ஆஃபீஸாக இது 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 வந்து ஆக்சுவலாக அதான் சொன்ன மாதிரி பிஹேவியரல் ஃபினான்ஸ் தான் பீப்புள் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ரேதர் தேன் டெக்னிக்கலோ எனக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணுமா மார்க்கெட் தெரிஞ்சுக்கணுமா. இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க குளோபல் மார்க்கெட்லாம் தெரிஞ்சுக்கணுமானு, குளோபல்லாம் தேவையில்ல, ஃபஸ்ட்டு தன்னைத்தானே புரிஞ்சிக்கினாலே போதும் இந்த சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும்ன்றது தான் சார். ஒன்று அக்ரெசிவாக இருக்காங்க, இல்லைனா வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டு அது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி எஜுகேஷனுக்கோ பண்ணுறதுக்கு மேரேஜுக்கு போட நினைக்கிறாங்க. ரெண்டுமே தப்பான விஷயம். உங்களுக்கு வந்துட்டு கேரண்டி ரிட்டர்ன் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7% 6% ஃபிக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. உங்களுக்கு ஒரு வருஷம் -4 போகும், -10 போகும், அடுத்த வருஷம் 37-38% 47% போகும். உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தனியாக உங்களுக்கு பேசிக்காக என்ன இருக்கோ குறைஞ்சபட்சத்தான உங்களுக்கு அடிப்படை சேவிங்ஸ் வந்து கேரண்டிட் இருக்கிறதுல இருக்கிறது பெட்டர், அது கண்டிப்பாக பண்ணட்டும். அண்டர்ஸ் அதுவரையும் ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சஸ் இதாக டாஸ்டிக்காக இருந்தாலே எடுக்க வேண்டிய அவசியம் வரலாறு எடுக்கக்கூடாது. அதெல்லாம் சேவிங்ஸ்ங்கிறது தனியாக இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸ் போக பேலன்ஸ் என்ன சேவிங்ஸ் இருக்கோ அது குறைஞ்ச ஆக்சுவலி இன்னும் ரிவர்ஸாக சொல்கிறாங்க, இன்னும் இன்கம் வந்திருக்கா சேவிங்ஸ் போக எக்ஸ்பென் பண்ணுறாங்க. எதிர்வே நீங்கள் பண்ணாலும் ஒரு டிசிப்ளின் 10-15% எடுத்தோ இல்லை 20% எடுத்தோ ப்ராப்பராக நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி சேவ் பண்ணி பேசியிருக்கோம். எங்கள் எம்பிஏன்னு வார்த்தையே சொல்லுவார் ரெகுலராகவே. இப்போ என்னால் இது ஏன் பண்ண முடியல, எனக்கு கோல் மட்டுமே இருக்குது அதை நோக்கி நான் நவுறவே இல்லைன்றதுக்கான ரீசன் தான் கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, ஏர்னிங் ஈக்குவல் டு சேவிங்ஸ் சாரி ஸ்பெண்டிங் ப்ளஸ் சேவிங்ஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை வந்து நான் ஏன் அச்சீவ் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள், அதுக்கான ப்ரியாரிட்டியை நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் அதை நோக்கி போயிடுவீங்க. அப்போ என்னன்னா சேவ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்கள்,
10% 20% ஆனால் சேவ் பண்ணிட்டு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வச்சுருவோம். இல்லைன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசு 42 வயசுங்களா இருக்காங்க. கோலாக கேட்டிங்கன்னா கோல் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா இனிமேல் தான் பண்ணணும். இல்லை அது கோலுக்கு ஆக்சுவலாக நீங்கள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் வேல்யூவை பார்த்தாங்கன்னா இப்போ எவ்வளோ இருக்குது, நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ வரும் அது ப்ரொஜெக்ஷன் பண்ணால் அப்போ ரெண்டு கேப்பை பார்த்தாலும் நமக்கு தெரியும். அப்போ கேப் பார்க்கச்சு நம்ம வந்து அப்போ இந்த கேப் எப்படி ஃபில் பண்ணலாம்னு நம்ம யோசிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலே பண்ண முடியும். அது நம்ம அந்த வந்து ஃபினான்ஷியல் டேர்ம்ஸாக நம்ம பார்க்கறதில்ல. நம்ம கோல் வந்து வீடு வாங்கணும், இல்லைன்னா வந்து ரிட்டைர்மெண்ட் லைஃப் அனுபவிக்கணும், நம்ம வந்து இப்போ பார்க்க முடியாது அப்போ பார்க்கணும்னு நினைக்கிற மாதிரி அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும், இன்றைக்கி காசு என்ன அன்றைக்கி காசு என்னவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி குழந்தைக்கு மேரேஜ் நம்ம மேரேஜ் இப்படி பண்ணி சிம்பிளாக பண்ணிட்டோம், இப்போ பொண்ணோட மேரேஜ்னா எவ்வளோ ஆகும், இன்னைக்கு காசுன்னு அன்னைக்கு இல்லை அது ரைட். இன்றைக்கி என்ன சார், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி, இப்போ ஸ்பெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் உங்களுக்கு. அப்படி இருக்கச்சு உங்களுக்கு வந்து நம்ம எப்படி பண்ண முடியும், அப்போது உங்களுக்கு இருக்கதே இன்றைக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க நாளைக்கு வேணும் இல்லையா, நாளைக்கு ஒன்று இருக்குது. பிஹேவியரல் ஆஸ்பெக்ட் ஆக்சுவலாக எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ இது இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சார், 30,000 சேலரி வாங்குறவங்ககிட்ட 30,000 ஃபோன் இருக்குது. அதுக்காக நான் அவங்ககிட்ட போயிட்டு 1,500 ரூபாய்க்கு நீ ஜியோ ஃபோன் வாங்கிக்கோன்னு சொன்னேன். ஆனால் ஜியோ ஃபோன் தான் நீங்கள் நிறைய இடத்துல இருக்குது, அது ஒரு விஷயம். பட் ஆனால் இல்லை அந்த ஃபோனை இஎம்ஐயில் இருக்கும். ஆமாம் இல்லை அதான் எப்படின்னா 30,000 சேலரி இருக்கவங்ககிட்ட 30,000 ஃபோன் இருக்கிற தப்பு இல்லை, பட் அந்த ஃபோன் இருக்கிற வந்து மந்த்லி அவங்க 1,000 ரூபீஸ் பே பண்ணி 100% அமௌண்ட்டை வாங்கிடுறாங்க. நான் சொன்னதே 30% தான் சேவிங் பண்ணணும்னு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9,000 சேவ் பண்ணணும். பட் ஆனால் 30,000 வாங்கி வச்சிடறாங்க, 12 மந்த்ஸ் இஎம்ஐ பே பண்ணுறாங்க, 18 மந்த்ஸ் இஎம்ஐ பண்ணுறாங்க. இங்கேயே நான் திரும்ப சொல்கிறது அதே தான், எந்த ஃபினான்ஸில் கொடுத்து வாங்கினீங்களோ அதே ஃபினான்ஸாராக 30,000 கொடுத்து வாங்குங்க. 1 வருஷம் நீங்கள் முடியும் போது நீங்கள் போட்ட காசை விட இங்கே அதிகமாக இருக்கும். இது இது ஒன் சைட் பார்ட். இது வந்து நீங்கள் ஒரு நான் தான் சொன்னேன்ல, ஜாலியாக நீங்கள் பண்ணி ஒரு தடவை பண்ணி பாருங்களேன் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஃபினான்ஸ் வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபினான்ஸில் நான் வந்து இஎம்ஐயில் வாங்கி கார்டு ஸ்வைப் பண்ணுறீங்க. ஆமாம் பண்ணுறீங்களா சார், சொல்கிறேன் இஎம்ஐ போல் எஸ்ஐபியை போட்டு சேவ் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கணும். கோல் பேஸ்டாக போஸ்ட்போன் பண்ணுங்கள், உங்களுக்கு 1,000 ரூபா ஃபோன் வேணுமா அட்லீஸ்ட் இனியிலேருந்து பிளான் பண்ணுங்கள், அதை நான் சேர்த்து வச்சு தான் வாங்க போகிறேன்னு யோசிச்சிங்கன்னா அதுக்குள்ள காஸ்ட் கம்மியாகிடும். இல்லை இதெல்லாம் இல்லைனா டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது, 30,000 ரூபா வச்சுருக்கோம் 30,000 ஃபோன் வாங்கக்கூடாதா அப்படின்ருக்கு. தாராளம் ஏன் 1,00,000 ரூபா ஃபோன் வேறு வாங்கலாம். இது வந்து தான் ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டியாக அது வந்து கல்டிவேட் பண்ணிச்சிருக்காங்க. ஏன் நான் இதை போடக்கூடாதா, நான் இதை பண்ணக்கூடாதான்றது ஓகே, ஆனால் அதை நீங்கள் சேர்த்து வச்சு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டிங்கன்னா இந்தியன் கல்ச்சரில் அதிகமாக மண்டையில் ஸ்க்ரூ பண்ணி வச்சிருக்கிறது என்னென்னா மளிகை ஜாமால் கம்மி பண்ணுறது தான். 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா இப்படின்னு மைண்டில் இருக்கும். நல்ல ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். ஆமாம் அதெல்லாம் கம்மி பண்ணி. ஆமாம் அது வந்து என்ன கேட்டிங்கன்னா அதோட மே அதோட குருநாதரே யாருன்னு கேட்டிங்கன்னா விசு தான், டேரக்டர். அவர் வந்து எப்படி வந்து இந்த ஒரு காம்பேக்ட் லைஃப்குள்ளே நீங்கள் வாழ முடியும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பண்ணி வச்சாரோ. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கேட்டிங்கன்னா அது நீங்கள் அவனுக்கு போய் கேட்டு பாருங்களா, 30,000 வாங்கிக்கு நீங்கள் 30,000 ஃபோன் வாங்குறிய, அதே 30,000 நீ இஎம்ஐ கட்டி ஒரு இது போடாம பார்ப்போம்னு சொல்லுவாருங்க, அது மனசு வராது. மொத்தமாக அதுலேயே போயிடுச்சுன்னா. ஆமாம் ஸோ அதுதான் இங்கே வந்து தேவை இருக்கிற இடத்துல வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல ரொம்ப பார்க்குறோம், முக்கியமான தேவை இடத்துல ஏதோ இடத்துல போட்டு இதாயிடுறோம், லாஸ் ஆயிடுறோம். அதை கேட்டிங்கன்னா அதை இது பண்ணுறதுக்கு மெயினானதுன்னா நம்மளோட கட்டுப்பாடுகள் மட்டும்தான் சார். அன்னசரி ஸ்பெண்டிங் எப்போ ஸ்டாப் ஆகணும், உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறது கையெழுத்து தெரியும் உங்களுக்கு. இப்போ நிறைய பேர் பார்க்கலாம் உங்களுக்கு, சரி ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டார் சச்சின்களோட சேர்ந்து விளையாடினவர் அவர், அவர் வந்து பெரிய வேர்ல்டு கார்டெலாம் பண்ணிருக்கார் ஸ்கூல் கிரிக்கெட்டில், மும்பைக்கார் தான் அவர். அவர் 96 வேர்ல்டு கப்புறம் 1 or 2 இயர்ஸ் தான் விளையாடினார், அதுக்கப்புறம் பெரிய ஷைன் பண்ணலவர் அவருக்கு இஸ் கெட்டிங் 30,000 அஸ் பென்ஷன் ஃபார் இஸ் லைஃப் டைம், மாதம் மாதம் 30,000 ரூபீஸ் பிசிசிஐ கொடுக்குறதுக்கு. அவர் ரொம்ப பெரிய ஸ்டார் அவர், ஐ திங்க் காம்ப்ளின்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக எனக்கு பத்த மாட்டேங்குது 30,000 என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு பத்த மாட்டேங்கிறது எனக்கு கொடுக்குற கிடைக்கிற பென்ஷன் சொல்லிட்டு. இன்னும் சில இன்னொரு ஒரு ஆக்டர் முத்து, அப்புறம் இந்தியன் படத்துலலாம் நடிச்சிருக்கார், ஒரு வில்லன் நடிகராக நடிச்சிருக்கார், ரொம்ப பிரபலமான ஆக்டர் தான் அவர். அவர் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேக் வந்து கிட்னிக்கு என்ன பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு வந்து ஸ்பெண்டிங்க்கு வந்து எனக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கணும் அப்படின்னாரு. ஸோ இவர் சொன்ன மாதிரி மெயினாக வந்து 100 கேஸும் இருக்குது. சரவண மீனாட்சின்னு ஒரு சீரியல், அதில் புகழ்பெற்ற ஒரு டைரக்டர் ஆக்சுவலாக அவர், அவர் வந்து அந்த சரவணன் கேரக்டருக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். இவர் ஆல்சோ ஆக்டர் அண்ட் ஆல்சோ டைரக்டர். அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து நிறைய லைபிலிட்டிஸ் இருக்குது, எங்களுக்கு எப்படி பே பண்ணணும்னு தெரிலன்னாரு. ஸோ சார் சொன்னாடோ ப்ரையாரிட்டிஸ் தெரில உங்களுக்கு வந்து, அவர் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் சஃபிஷியண்ட்டாக எடுத்துருக்கணும் இல்லையா, 300 கேஸில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இன்னும் 3rd கேஸில் வந்து உங்களுக்கு சேவிங்ஸுங்கிறது தெரியணும், உங்களுக்கு எவ்வளோ எவ்வளவு சேவிங்ஸ் உங்களுக்கு வந்து இன்கம் வர்றச்சு உங்களுக்கு வந்துன்னு இருக்குது.
சி நல்ல பீக்கில் இருக்கிறச்சு எவ்வளோ சேவ் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மூணு கேஸ் நமக்கு லைவ் எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பாடம் நமக்கு ஆக்சுவலாக. சி அடுத்தவங்க நம்ம பண்ணுற மிஸ்டேக்கில் நம்ம கற்றுக்கலாம், அடுத்தவங்க பண்ணுற மிஸ்டேக்கில் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணால் டிசிப்ளின் வேணும் உனக்கு. நமக்கு வந்து டிசிப்ளின் வேணும். சின்ன சின்ன அமௌண்ட் ஷேர் சொல்கிறோம் வந்து நம்ம வந்து சின்ன காஸ்ட்டை பார்க்காத அது ப்ராப்பராக எவ்வளோ ஒர்க் பண்ணி டிசிப்ளினோட இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா நமக்கு வந்து இப்போது தேவையில்லாத லேவிஷ் ஸ்பெண்டிங் குறைய ஆரம்பிக்கும். மாதம் மாதம் வந்து உங்களுக்கு இஎம்ஐ போகிறோட எஸ்ஐபியும் போகுது அப்படிங்கிறச்சு ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், உங்களுக்கு மாதம் அதை எடுத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பெண்டிங் இருக்கும், அதுக்குள்ளேயே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். சி இது வந்து உங்களுக்கு சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு ரைட்டு. இதே வந்து உங்களுக்கு வந்து சினிமா ஆக்டர்ஸுக்கு கங்கெல்லாம் எப்படி இருக்கும் எப்படி சொல்ல முடியும், இல்லை டாக்டர்ஸ்க்கு எப்படி சொல்ல முடியும்னா அவங்களை எப்போ இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்ஷலாக ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு அட்வைஸ் வச்சுட்டு பிளான் வச்சுட்டு மாதம் மாதம் அவங்க சில சமயத்தில் வந்து ஒன்றுமே இல்லாத இருக்கலாம், சில சமயம் நிறைய வரும். அப்போ ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணால் தான் வரும். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மெயின் பர்பஸே வந்து ஒரு பீக் ஆஃப் த கரியர் என்ன செய்கிறாங்க, நிறைய 25-30 இருக்கச்சில அவங்க வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. வீடு வாங்குறது தப்பு இல்லை, ரோட்டி கப்படா மக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதெல்லாம் முக்கியம். நிறைய பேர் எமோஷனல் பாண்டிங் இதான் தேவை ரைட்டு. பட் நீங்கள் வந்து 30-45 or 50 வந்து உங்களுக்கு லோன் முடிக்கிச்சு, வேறு எதுவும் உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இல்லைன்னா அப்போது வந்து உங்களுக்கு இப்போ நிறைய பார்க்குறோம், ஐரன் ஃபயர் பாலிசிலாம் பார்க்குறோம், நம்ம எடுக்கிறோம் நம்ம வந்து டக்குன்னு அதுக்கப்புறம் உங்களால் வந்து கோப்ப பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடு இருக்குது அசெட் ரைட்டு, அதோட உங்களுக்கு வந்து அதுலேயே வர இன்கம் எவ்வளோ இருக்கும், 4%, 5%. ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும், நமக்கு வீடும் தேவை தான் கண்டிப்பாக. அப்போது நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு சின்ன எஸ்ஐபி இஎம்ஐ அமௌண்ட்டோட 15% சேவ் பண்ணிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கார்பஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு என்றைக்குமே ப்ராப்பராக பிளான் பண்ணால் பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். இப்படி எடுத்துக்கலாம், இப்போ இவர் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே பார்க்கும்போதும் இல்லை அந்த மென்ஷன் பண்ண கோட்லாம் பண்ணும்போதும் வந்து இப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதனால் இந்த இந்த பிரச்சனை நம்ம பேசணும்னு எடுத்துக்கொண்டா நம்ம தனி பிரச்சனை வந்து நம்மளுக்கு ஜென்ரலாகவே இருக்குது தமிழ்நாட்டில். ஏன் ரீசன்னு பார்த்தீங்கன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இதனோட பர்சனல் ஒப்பீனியன் தான், ஜென்ரலானனா தமிழ்நாட்டில் வந்து அந்தளவுக்கு டேம் வந்து ரீசெண்டாக எதுவுமே கட்டவே இல்லை, முன்னாடி சோழர் காலத்தில் கட்டினது இந்த கதையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குமே கண்டி. அவங்க அதை வந்து ஓரளவுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணி தண்ணி இது இல்லாத நேரத்தில் சேவ் பண்ணணுன்ற ரீசனுக்காக அதை பண்ணதுனால ஏதோ ஒன்று ரெண்டு மூணு இருக்குது. ஆனால் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெகுலராக அந்த டேமை புதுசாக கட்டுறதா இருக்கலாம், இல்லை ரீவேம் பண்ணுறதா இருக்கலாம், அதெல்லாம் அவங்க பண்ணிருக்கிறதுனால நம்ம திரும்பி வந்து நம்ம போய் நிற்கிறோம், லீகலாக தான் போய் நிற்கிறோம். நீ அண்ணன் தானே எனக்கு கொடு, நீ தம்பி தானே எனக்கு கொடுன்னு நிற்கிறோம். பட் ஆனால் நம்மளும் கட்டுறோம், ஆனால் அப்பாயின்மெண்ட்டாக கட்டுறோம், இருக்கிறத மூடி வச்சு கட்டுறோம். அப்போ தான் நீடு இல்லைன்றப்போ அப்போ இந்த ஆங்கிள்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என்ன வேணும் அப்படின்றத பிளான் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு தேதிக்கு இருக்குது ரைட்டா, நாளைக்கு அது கிடைக்குமா இல்லை, நாளைக்குன்றது நம்மளோட அடுத்த சந்ததியாக இருக்கலாம் ரைட், அதையும் சேர்த்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இது லாஸ்ட்டாக உங்களோட க்ளோசிங் கமெண்ட்டை மட்டும் நான் ஒரு வேற அங்கிளில் எடுக்கலாம்னு பார்க்குறேன். இப்போ ரைட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்குற நிறைய பேர் ரைட்டா, இப்போ நானே நிறைய பார்த்துருக்கேன், நிறைய இன்சன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட் பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க, ஆனால் ட்ரேட் பண்ண சொல்கிறேன்ற பேரில் வந்து ஏதோ பண்ணி அந்த ஒரு பக்கம் நிறைய பிளாக்கேஜ் இருக்கும். ஆனால் நான் ட்ரேட் பண்ணுறேன் அது பண்ணுறேன், இப்போ நம்மளும் ட்ரேடிங் தான் ப்ரொமோட் பண்ணுறோம், பட் ஆனால் அதை எப்படி அந்த அந்த பிஹேவியர் ஃபினான்ஸாக இருக்கலாம், இல்லைனா அந்த ஒரு வேலை அவேர்னஸாக இருக்கலாம் ரைட். இன்வெஸ்ட் பண்ண நம்ம இவ்வளோ புஷ் பண்ணுறோம், ஆனால் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் ரெடி டு, ஏன்னா ட்ரேடிங்கோட ரெகுலர் ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் மென்ஷன்ட் பை செபியே வந்து என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 11% ஆஃப் த பீப்புள் தட் இஸ் 89% ஆஃப் த பீப்புள் ஆர் லூசர்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு ஆள் பின்னாடி இப்போ ரெடியாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். இப்போ எல்லா கலர்ஃபுல் ஸ்டோரிஸுமே இன்வெஸ்டர்ஸ் கிட்ட தான் வருது, ஆனால் அதை பண்ண மாட்டேன்றாங்களே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறாங்க, மார்னிங் எழுந்த உடனே என்ன பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, என்ன ப்ரஷ் யூஸ் பண்ணுவீங்க? நான் கோல்கேட் யூஸ் பண்ணுவேன். கோல்கேட் சார் நீங்கள்? நான் டாபர். சரி, ரெண்டுமே ஒரு கம்பெனி தான் இல்லையா? ஒன்று மார்னிங் பேஸ்ட்லேருந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து வாஷ் பேசின்லேருந்து பேரிலேருந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றுமே கம்பெனிஸ். ஸோ ஏதோ ஒரு கம்பெனி நடக்கிறது யாரும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா? நைட்டு தூங்க போகிற குட் நைட் போடுற வரைக்கும், ஆல் அவுட்டோ குட் நைட்டோ நம்ம வந்து மஸ்கிட்டோக்கு போடுற வரைக்கும் எல்லாமே கம்பெனிஸ். ஒன்று நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது வச்சுக்கணும், ரெண்டாவது வந்து இட்ஸ் லைஃப் இஸ் அ லாங் ஜேர்னி, உங்களுக்கு வந்து 100 meter ஸ்பிரிண்ட்டோட முடியறது கிடையாது. ஸோ ட்ரேடிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ட்ரேடிங் டிஃப்ரென்ஸ்னா உங்களுக்கு உங்களுக்கு கொடலாட்டம் அங்கே ஜாலியாக இருக்கும், சுற்றலாம் ரோலர் கோஸ்டர் ரைடு உங்களுக்கு சுற்றலாம், ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து அது பெரிய லாங் ஜேர்னி கொடுக்காது. உங்களுக்கு இங்கேருந்து மதுரைக்கு போகணுமோ இல்லை துபாய்க்கு போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பண்ணணும். ஸோ என்ன பர்பஸ் உங்களுக்கு, எந்த டிஸ்டன்ஸ், எந்த வெஹிக்கிள் எடுக்க முடியும், எதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் நீங்கள் வந்து இந்த த்ரில்லிங் இருக்கிறது வந்து ஷார்ட் டேர்முக்கு ஓகே, லாங் டேர்ம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து மீடியம் டேர்ம், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். கோல்ஸுங்கிறது ரெக்குயர்மெண்ட் நான் சொல்கிறது, ஒவ்வொரு தேவைப்படும் இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியணும், எதுக்காக பண்ணுறோம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் பண்ணலாம், டைரெக்டாக கூட பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ட்ரேடிங்காக பண்ணால் தான் இன்றைக்கி லாபம் லாபம்னு பார்க்காத, நம்ம வந்து லாங் டேர்முக்கு எவ்வளோ தேவைப்படும், அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் வருது,
சார் சொன்னாலும் வந்து நம்ம வாங்கி போகலாம். அதே கம்பெனிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுலேயே வந்து நம்ம செலக்டடாக வந்து முட்டை வச்சுக்கலாம். நம்ம அப்படி பண்ண தெரியலையா, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பண்ணலாம். ஏன்னா ஃபேக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் டைஜஸ்டிவாக இருக்கும். நமக்கு தெரிஞ்சதோட நாலேஜ் ஒன்று அதிகமாக இருக்கலாம். நமக்கு வந்து இது தெரிஞ்சால் இதில் பண்ணலாம், அது தெரிஞ்சால் அது பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும், நம்ம ட்ரேடிங்காக பண்ணாத லாங் டேர்ம் ஜேர்னிக்கு பண்ணது தான் கரெக்டாக இருக்கும். சார் இது நீங்கள் எப்படி பார்க்கணும், உங்களுக்கு கரெக்டாக கனெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்குறேன். ஆமாம், இது வந்து ட்ரேடிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டைப் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இன்ட்ராடேஸ், இவங்கெல்லாம் வந்து இன்ட்ராடேஸ் வந்து காலையில் 9:30 அவங்களோட ஜேர்னி ஆரம்பிப்பாங்க. 3:30 குதிரை கவுந்தாலும் சரி, இல்லை நிமிந்து அடிச்சுட்டு ஓடினாலும் சரி, எதுக்குனாலும் தயாராக உட்காந்துருப்பாங்க இவங்க. இவங்களோட ஓவரால் பேஷன்ஸ் வந்து 1 இயர் அப்படின்னு பார்க்கும்போது அன்னைக்கு நாள் முடியும் போது 3000 ரூபா கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா 30000 ரூபா போச்சுப்பா எப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த நாள் ரெடி ஆயிடுவாங்கல்ல, இல்லையே எனக்கு போச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்கே இருக்குது இல்லையே. இது ஒரு செக்டர்னா, இன்னொன்று வந்து நான் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் இதில் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க லிஸ்ட்டு பின்னாடி நிறைய பேர் ஓடுறாங்க. காரணம் என்னென்னா உடனே வரணும், அந்த உடனே வரணும், அந்த உடனேலாம் சார் குழந்தை பத்துக்கு 10 மாதம் ஆகும் இல்லை. அதுமாதிரி 10 மாதம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1 இயர் வெயிட் பண்ணணும். அதை வந்து நம்ம மைண்டில் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த உடனே கதையை வந்து வந்து வேலைக்கே ஆகாது. அது வந்து உங்களை ஹியூஜாக கீழே தள்ளிகிட்டே தான் போயிட்டுருக்கும். உங்களை வந்து நீங்கள் இன்ட்ராடேஸ்க்கு வந்து ஏன் அதில் வந்து தப்பிச்சிட்றாங்கன்னா அடுத்த நாள் அவங்க ஆயத்தமாக ரெடி ஆகிடுறாங்க. சார் சொன்ன மாதிரி வாலி ஷீல்டு எடுத்துகிட்டு இந்த ஒரு வர்றவன்லாம் அடி ஷார்ட் இல்லை செல் இல்லை பை ஏதோ ஒன்று பண்ணி அன்னைக்கு நான் அன்றைக்கி டேவை முடித்ததுக்கப்புறம் 9 மணிக்கு என்ட்ரு ஆகும்போது எப்படி இருப்போம், புது மாப்பிள்ள மாதிரி இருப்பான். முடிஞ்சு வெளியே வரும்போது எப்படி 3:30 எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். 3:30 வந்து 4:30 வரைக்கும் ஃபீல் பண்ணுவான், 4 மணி வரைக்கும் ஃபீலிங் இருக்கும், 5 மணிக்கு ரொட்டீன் வாழ்க்கைக்கு போயிடுவான். நாளைக்கு பார்த்தீங்களாண்டா நாளைக்கு தான் மார்க்கெட் இருக்கேங்க ஓடியா போகுது. ஆமாம், இதை வந்து இன்ட்ராடேஸ்க்கு. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்டு பண்ணி வெளியே வர்றவங்கிட்ட சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அவன் வந்து 365 நாளில் நம்மளுக்கு எத்தனை நாள் ட்ரேட் வரும், ஒரு 250 நாள் ட்ரேட் வருமா, சனி நேரம்லாம் போட்டு எல்லாம் கழிச்சான் இந்த 250 நாளும் வெயிட் பண்ணி, சனி நேரம் மைண்டுக்குள்ளே எதுவும் இருக்காது கோயில் போயிடும் அப்படியே. ஸோ அந்த 250 டேஸ் வெயிட் பண்ணி அவன் 1 இயரில் கழித்து ஒரு 10% to 30% பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு அதுதான் வந்து ஒரு நல்ல க்ரோத். என்னைய கேட்டிங்கன்னா யார்கிட்டையும் இப்படி உடனே நான் கொடுக்குறேன் இது பண்ணுறேன் மல்டிப்புள் ஆக்கில் தரேன் அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ரேடிங் ஆரம்பித்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸில் இப்போ ஜெபு அப்படின்னு நேம் போட்டு என்ன பண்ணுறீங்க, ரிலையபிள் ஆல்வேஸ் கோட் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் மெயின் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரஸ்டடாக ஒருத்தர் கேட்டால் நம்மளே ஒன்று முடிவு பண்ணி வாங்குறது ஒன்று, இன்னொன்று ட்ரஸ்டடாக அவங்ககிட்ட கேட்டால் அவங்க கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எங்கேயும் கண்ட மாதிரி நம்ம இப்போ இன்சூரன்ஸ் வந்து இன்சூரன்ஸையும் அதே தான் சொல்லுவேன். என்னென்னா ஒரு ட்ரேட்மார்க் எல்ஐசி பெஞ்ச் மார்க் போட்டுருச்சு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வந்தாங்க, ஆனால் என்ன ஃபஸ்ட்டு வருது ப்ரீமியம் தானே சொல்கிறோம் எப்படி வந்து அந்த இதை. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் உள்ள அந்த இதுக்கு செக்டருக்கு வர்ற வரைக்கும் நம்மளை வந்து வெயிட் பண்ணோம். தம்பி வந்து 24 வயசில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சார்ப்பா, இன்றைக்கி 32 வயசு ஆகுது, பரவாயில்ல நல்லா ஈக்குட்டியில் இது பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து F1 ஆரம்பிச்சு என்ன கேட்டிங்கன்னா நடுவில் நம்ம இது கூட ஒரு தடவை பேசிடணும்னு நினைக்கிறேன், டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிளச் பண்ணி பண்ணலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அடமானம் வச்சு ஒரு தங்கத்தை நீங்கள் கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சு விவசாயம் பண்ணுறீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் அதே தங்கத்தை இ கோல்டாக வாங்கி அடமானம் வச்சு அது ஒரு 10% கொடு, நான் ஏதோ F1 ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி எப்படி இருக்கு, டைரக்டாக உள்ளே போட்டு மொத்தத்தையும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம வந்து பை ஹோல்ட் செல். ஸோ இதுதான் இன்ட்ராடேஸ்லாம் நான் கணக்கில் எடுக்கவே மாட்டேன். அவங்கெல்லாம் டெய்லி போராளிகள், அவங்கெல்லாம் வந்து கவுந்து அடித்து மண்ணுக்குள்ளே போனாலும் என் மீசையில் மண்ணு வெட்டலன்னு சொல்கிற ஆட்கள் இன்ட்ராடேஸ். ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எதுனால அவங்க ஏற்றுக்கிற மைண்ட் வந்துடும், அதுக்கு வந்து தனியாக ஒரு மைண்டே வேணும் நம்மளுக்கு. பட் ஒரு 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 ஃபேமிலி மேனாக ஒரு ரிட்டர்ன்ஸ் நல்லா எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒரு ஈஸி ஆப்ஷன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பெட்டர் ஆப்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் இன்னொருத்தர் கூட ஒரு இது சின்னதாக கேட்டார், சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் டைரெக்டாக போடாமல் அவங்க என்னென்ன ஃபண்டெலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை நான் தனித்தனியாக வாங்கிக்கிட்டுமா, டாப் 10 மியூச்சுவல் ஃபண்டில் அந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளாமல் யார் உங்களுக்கு அட்வைசர்னா எல்லாம் தான் எல்லாம் தெளிவாக சுந்தர பிச்சை ஒன்றை விடாமல் எல்லாத்தையும் சொல்லிடுவார்ல.
ஸோ அதை வந்து கூகுளில் எல்லாம் சொன்னால் நான் அதை போய் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க பண்ணிக்கலாம். பட் நீக்கான காஸ்ட் இருக்கா? ஆ இருக்கா. நீங்கள் கொடுத்த 1000 ரூபாவில் ஸ்பிளிட் பண்ணி அங்கே பே பண்ணும். அங்கே ஒரு கோடி எம்ஆர்எஃப் இருக்கும். எம்ஆர்எஃப் தான் என்ன பண்ணுவாங்க, 0.01 வாங்குவாங்க. என்ன சார் எம்ஒன்? ஸோ என்ன கேட்டீங்கன்னா பண்ணலாம், டைவர்சிஃபிகேஷன் இருக்கும், ஷார்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ அது. இது இந்த பென்னி ஸ்டாக்ஸ் வேறு இப்போ ரொம்ப என்னை வந்து அடிக்கடி வந்து எப்படி ஒரு வீக்லி வருது இந்த சுஸ்லான் எனர்ஜி வாங்கலாமா அப்படின்னு கே, அது இவ்வளோ நாள் இருக்குன்னு ஒரு கோயிலுக்கும் தெரியாது, திடீர்னு இது வந்து வந்தோடனே. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வர்ற இந்த பூஸ்டப் ஸ்டாக்கு ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து இதாகாமல் ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து எந்த இதுலேயும் ஏமாறாமல் ட்ரஸ்டட் இதாக நல்லா இதாக பார்த்து நம்ம பண்ணோன்னா நம்ம வந்து லைஃப்பில் ஜெயிக்கலாம், மார்க்கெட்லேயும் ஜெயிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லாட் ஆஃப் இன்சைட்ஸு, உங்களோட ஸ்டோரி டெல்லிங்கு எனக்கே வந்து நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, அழகாக மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு ஜாலியான்றத விட. ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஆல் யுவர் டைம். ஸோ கைஸ் உங்களுக்கு எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா யூ கேன் மென்ஷன், அண்ட் மோர் ஓவர் I wanted to thank you on behalf of you also, Mr. Sedu and Mr. Kumar sir. So thanks for your time, unga knowledge romba entertaining ah irundhuchu. Actually pathina idhukku namma pannirukom ana romba na sirichu ponnadun pathina idhula irukalam, adhu information ah nariya irundhuchu. So thank you once again for your time. Wish you all great luck guys. So have a great weekend, see you for the next season. Thank you so much sir. Thank you. Thanks a lot.